அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு உள்ள ப்ரோக்ராம் வந்து மனலயம், மனலய நாசம், அருமன நாசம். இது நிறைய தடவை நம்ம இது பேசியிருந்தாலும் எனக்கு இப்போ வந்து ஃப்ரீயா டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த சாப்டர் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணேன். இந்த மனலய நாசம், அருமன நாசம்ங்கிறத தெரியாம நம்ம வாழ முடியாதா, இல்ல அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு என்ன பயன்? நம்ம சின்ன வயசுல இருந்து வாழ்ந்துட்டு இருக்கோம், ஸ்கூலுக்கே போகாம பெரிய லைஃபே முடிக்கிறோம். அப்போ ஒருத்தருக்கு மனலயம் இருக்கிறது இல்லையா, மனலய நாசம்ங்கிறது இருக்கிறது இல்லையா? ஸோ இதை தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு என்ன அட்வான்டேஜ், இதை பத்தி தான் நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ வந்திருக்கிற அனைவருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ முதல்ல வந்து உங்களுடைய கருத்துக்களை இங்கே பதிவு செய்யவே கேட்டுக்கொள்கிறேன். அதாவது மனோலயம், மனநாசம்ங்கிறத பற்றி நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள், நம்ம அப்புறமா ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம். ஆன்சரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கிங்க ப்ளீஸ். இது ஃப்ரெண்ட்லி டிஸ்கஷன் தான், ஹெசிடேஷனே வேணாம். என்ன தாராளமாகவே தூக்குங்க, இது ரைட்டோ தப்போ எல்லாம் நினைக்க வேணாம், தாராளமாக பேசலாம். நிர்மலா அவங்க வந்திருக்காங்க, நான் அவங்கள அட்மிட் பண்ணுறேன். நீங்கள் எங்கேருந்து பேசுறீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். நாங்கள் ஊரை பக்கத்துலேருந்து பேசுகிறோங்க ஐயா. சென்னைங்களா? சென்னை செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் வரும். மனோலயம்ங்கிறது மனம் வந்து ஒன்னத்தோட ஈடுபட்டு இணைஞ்சு நம்ம செய்யற எல்லாமே மனோலயம் அப்படின்னு வந்துருதுங்க. மனோநாசம்ங்கிறது ஒன்னு பிடிக்காம இல்லை ஒரு அதை வந்து அழிக்கிற மாதிரி ஒரு நிலை. அந்த மனோ லயத்திலிருந்து மாறுபட்டு அதுலேருந்து வெளியே வருது, அது வந்து மனோ லய நாசம்னு சொல்லலாம். ஓகேங்க, நன்றி நீங்க சொன்னீங்க. நெக்ஸ்ட் ஐயா கம்பராஜன் ஐயா பேச விரும்புறாங்க, நான் வந்து அன்பேட் பண்றேன், பேசுங்க ஐயா. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. மனோலயம்ங்கிறத நம்ம ஒரு செயலில் ஒரு காரியத்தில் ஈடுபடுறப்ப அதை மனம் வந்து லயிச்சு அதை வந்து அதை அனுபவிச்சு செய்கிறோம். மனோ நாசம்ங்கிறது அந்த செயல் முடிந்த பிறகு அதே லயத்தில் இல்லாமல் நாசம் ஆகிட்டு அடுத்த மனோலயத்துக்கு நான் அடுத்த கவனம் மாறி அடுத்த செயல் செய்ய போகிறப்ப அடுத்த மனோலயத்துக்கு போகிறோம். ரெண்டு மனோலயத்தினுடைய நடுவில் உள்ளதான் மனோநாசம் ஐயா சொன்னதாக எனக்கு புரிஞ்சுக்கிறேன். மனோநாசம் தான் நம்மளுக்கு வந்து விடுதலை கொடுக்கும். மனோ லயத்திலே இருந்தோம்னா மேற்கொண்டு அந்த லயத்திலே இருந்தோம்னா அது வந்து மனசை வந்து நம்ம திரும்ப திரும்ப அதிலே மாட்டிக்கிட்டு அந்த லயத்திலேயே சிக்கிடுவோம். அதனால் மனோ லயம் வந்து போட்டணும், மனோநாசம் தான் சிறந்தது. மனநாசம் அடைஞ்ச பிறகு திரும்ப அடுத்த மனோ லயத்துக்கு தயாராகிடுவோம் நினைக்கிறேன். ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஐடியாஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வியூஸ் அந்த மாதிரி. ஸோ நீங்கள் உங்களுடைய ஒப்பீனியனை இங்கே ரெஜிஸ்டர் பண்ணலாம். நாராயணசாமி ஐயா வாங்க. ஐயா வணக்கம் ஐயா, கேட்குதுங்களா? கேக்குதாங்க ஐயா?
ஹலோ
சாரி ஏதோ ப்ராப்ளம் ஆச்சு, ப்ராப்ளம் வந்து வெளியே வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ வி வில் கண்டினியூ. ஸோ இத மனோலயம், மனோலய நாசம் ஆர் மனோ நாசத்தை பற்றி யாராவது கருத்து சொல்ல விரும்புனீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. நாராயணசாமி நீங்க சொல்ல விரும்புனீங்க, நாராயணசாமி நான் உங்களை அன்மியூட் பண்றேன், இங்கிருந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். சார் வணக்கம். வணக்கம். இப்போ கம்பராஜன் சார் என்ன சொன்னாங்களோ அதுதான் என் தாட்லயுமே வந்தது. நம்ம வந்து வந்து கவனத்தோட செய்யறோம், அந்த செயலை செய்து நல்லா சிறப்பா செய்து முடித்த பிறகு அடுத்த செயல் செய்யும் பொழுது அந்த பழைய செயலுடைய ஞாபகங்கள் நம்மளை தொந்தரவு பண்ணாம அந்த புதிய செயல்ல கவனத்தை புதுசா செயல் செய்யறதுதான் சிறப்பா இருக்கும்ன்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டது. ஏன்னா பழைய செயலுடைய நமக்கு எண்ணங்கள் அதிகமா இருந்ததுன்னா இந்த செயலை சிறப்பா செய்ய முடியாம போயிடும். இதுதான் மனோ லய நாசம்ன்றது நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரிங்க. ஓகே, தேங்க்யூ. நன்றியா. வேற யாராவது கருத்து சொல்ல விரும்புறீங்களா? சரி, நம்ம கிருஷ்ணன் வந்திருக்காங்க. கிருஷ்ணன், நான் உங்களை அன்வைட் பண்ணிருக்கேன், வாங்க நீங்க பேசுங்க. சார் இப்பதான் வந்தேன், சாரி. நீங்க மனோலயம் மனோநாசம்லாம் என்னன்னு கேட்டிருக்கல என்ன? ஆமா ஆமாங்க ஆமாங்க. உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? ஓ ஓகே ஓகே. இல்லை எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா மனோலயம் மனோநாசம் அப்படிங்கிறது வந்து ரெகுலராக நடந்துட்டே இருக்கிற ஒரு விஷயம். நம்ம வந்து கண்டினியூஸாக ஒன்றத்தை பார்க்குறோமே தவிர, இப்போ வந்து அந்த சீரியல் பப் கண்டினியூஸாக எரியற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி ஒன்று அணைஞ்சு பக்கத்தில் இருக்க தெரியற மாதிரி. ஸோ ஒரு நிமிஷமும் ஒன்று முடிஞ்சு அடுத்தது தான் நடந்துருக்கிற விஷயம் கண்டினியூஸாக இருக்கிற மாதிரி இருக்கே தவிர, ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் கண்டினியூஸ். அந்த பிரேக் இருக்கிறதுனாலதான் நம்மளால அது கண்டினியூஸா நடக்கிறத வந்து உணரவே முடியறது அப்படின்னு தான் அன்னைக்கு நீங்க கிளாஸ் எடுத்து போய் எனக்கு தோணித்து. அந்த நம்ம முன்ன ஆக்ஷன் பிலிம்ஸ் எல்லாம் காட்டுவாங்க இல்லையா, அந்த டாம் அண்ட் ஜெரி அந்த மாதிரி பிலிம்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, அடுத்தடுத்த சீனை வந்து வரைஞ்சி வச்சுட்டு சுத்துவாங்க. அப்ப பார்த்தா நமக்கு வந்து அது கண்டினியூஸா இருக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா. சோ நமக்கு இயற்கையாவே நடக்கிற விஷயமே வந்து அந்த மனோலயம் மனோநாசம் மனோலயம் மனோநாசம் அப்படின்னு தான் போயிட்டு இருக்கு. பட் வி ஃபீல் இட் இஸ் கண்டினியூஸ். சரி, ஓகே, நன்றிங்க, பார்ட்டிசிபேட் பண்ணீங்க. ஸோ நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுவோம், எண்டில் நம்ம எகைன் டிஸ்கஸ் பண்ணலாம். இ நம்ம வந்து பேசிக்கலாக பார்த்தோம்னா நமக்கு மூணு நிலைகள் இருக்குதுன்னு சொல்லுவோம். ஒன்று நம்ம இருக்கிற விழிப்பு நிலை, இன்னொன்று நம்ம தூக்கத்தில் இருக்கிற கனவு நிலை, இன்னும் வந்து ஆழ்ந்த தூக்க நிலை. இந்த நிலைகள் தான் நமக்கு தெரியும். நமக்கு நடக்கிற ஆக்டிவிட்டி விழிப்பு நிலையில இப்ப நம்ம பேசுறோம், நீங்க கேட்கறீங்க, கனவுல நீங்க கனவு சீனை நம்ம பாக்குறீங்க, ஒரு இன்பமோ ஒரு பயமோ ஏதோ ஒரு உணர்ச்சியோ உங்களுக்கு ஃபீல் பண்றீங்க, அதுவும் தெரியுது. ஆழ்ந்த தூக்கத்துல ஒண்ணும் இல்லை. ஸோ அட்லீஸ்ட் இந்த ரெண்டு ஸ்டேஜ்ல, ரெண்டு ஸ்டேட்ல, இரண்டு நிலையில என்னதான் நடக்குது? நமக்கு இருக்கிறது ரெண்டே ரெண்டு ஐட்டம் தான், ஒன்னு பாடி இன்னொன்னு மைண்டு. இப்போ இது நடந்துட்டு இருக்கிறது வந்து நம்ம மைண்டு மேலதான். ஸோ என்ன ஆகுதுதான், என்ன ஓட்டங்கள் தான், எண்ணங்கள் வருது போகுது, எண்ணங்கள் வருது போகுது, எண்ணங்கள் வருது போகுது, எண்ணங்கள் வருது போகுது. ஸோ அந்த ஃப்ளோ ஆறுதல் தான் நம்ம வந்து நம்ம ஆக்டிவிட்டிஸும் வேலையும் செய்கிறோம். சரி, இது வந்து தான் செஞ்சிட்டு இருக்கோங்க, ஆயிரம் ஆயிரம் காலமாக தான் செஞ்சிட்டு இருக்கோங்க. இதை நம்ம எதுக்காக ஒரு ஒரு கிளாஸ் மாதிரி அட்டன் பண்ணி இதில் பார்க்கணும், இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நம்ம செய்கிற செயலில் நம்ம வந்து எங்கே கேப் இருக்கு அப்படிங்கிறத ஒரு புரிதலோட செய்வோம், அவ்வளவுதான். நம்மளால வேலை செய்யாம இல்லை, வேலை செய்வோம். ஆனா அது புரிஞ்சு செய்யறதுக்கும் புரியாம செய்யறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. இத பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ பேசிக்கலா பார்த்தோம்னா நமக்கு இந்த ஒரு எண்ணங்களுடைய முயற்சியில தான் நம்ம வேலை செய்யறோம். சரி, எண்ணங்களில் முயற்சியில் வேலை செய்யணும்னா என்ன வேணும்னா,
நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் டெசிஷன் பண்ணணும், இதை நான் பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு பண்ணும் பொழுது நமக்கு ஏற்பட்ட முயற்சிகள் வரும், அதற்கான வேலைகள் நடக்கும். பிராக்டிக்கலா என்ன ஆகுதுன்னா அந்த முயற்சி வராம இல்லை, அந்த டெசிஷன் வராம இல்லை, வருது. அதுக்கு பேர் தான் மனோ லயன். மனம் வந்து எல்லாம் பின்னாடி ஒரு பிக்சர் கூட காமிக்கிறேன். அந்த வேலை செய்யும் பொழுது டவுட் வருது, தேவையில்லாம டவுட் வரும், இன்னொரு பக்கம் இன்னொன்னு இழுத்துதுன்னு வச்சு நம்மளுடைய அட்டென்ஷன் டோட்டல் எனர்ஜி ஃபோக்கஸ் பண்ணது குறையுது. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு ஒர்க் பண்றதுல நமக்கு கொஞ்சம் ஈஸினஸ் கிடைக்கும். இதுதான் இன் ஷார்ட்ல வந்து மனோலயத்துக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன். இதுக்கு ஒரு ரெண்டு பிக்சரோட காமிக்கிறேன், அப்போ உங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன். இப்ப லெப்ட் சைட்ல பாருங்க, ரெண்டு பேரு ரன்னிங்ல ஓடுறாங்க. இப்ப வந்து இந்த இவங்க பாருங்க, இவங்க என்ன சுற்றுத்து என்னத்தை பார்க்காம அவங்க முயற்சியில தான் அவங்க போக்கஸ் பண்ணியிருக்காங்க, வேற எதுவுமே டைவர்ட் பண்ணலாம். அவங்களுக்கு ரைட் சைட்ல இருக்கிறவங்களுக்கு ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ல இருக்காங்க. இவங்க வந்து இருந்தாலும் கடைசி முறையிலும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இவங்களுடைய டெசிஷன் போக்கஸ் ஸ்டேஜில் இருக்கு, அதாவது மனமானது ஃபுல்லா லயம் ஆகி இருக்கு. அவங்களுக்கு வர்ற எண்ணங்கள் எப்படினாலும் அச்சீவ் பண்ணித்தான் ஆகணும். இப்ப இதே இது ரைட் சைட்ல பாருங்க, பார்க்கும் பொழுது இவர் ஃபர்ஸ்ட் வந்துட்டாரு. அந்த டூ ஃபர்ஸ்டா வந்திருக்க பாருங்க, 2163 அது எல்லோ கலர் போட்டிருக்கிறது, ஆல்மோஸ்ட் வந்துட்டாரு. அதே ஸ்டெப்ல கொஞ்சம் போயிருந்தானா அவர் வந்து பினிஷ் பண்ணியிருப்பாரு. இருந்தாலும் அவருக்கு வந்து பின்னாடி எவன் வர்றானா அப்படின்னு சொல்லிட்டு மனசு வந்து அந்த லயத்துல இருந்து கொஞ்சம் விலகி வருது. அவர் பாக்குறது அன்பார்ச்சுனேட்லா ரெட் கலர் காரர் வந்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஒரு எல்லோ கலர் போகிறதுக்கு ரொம்ப 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 நல்ல சான்ஸ் இருக்கு. இப்படித்தான் நமக்கு பிராக்டிக்கல் லைஃப்ல நம்ம டெசிஷன் எடுக்கிறோம். டெசிஷன் எடுத்து வேலை செய்யும் பொழுது நமக்கு டைவர்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி வேலை செய்யும் பொழுது மனதை வந்து ஒரு லயப்படுத்து, அதாவது நமது எண்ணங்கள் உடம்பு நரம்பு எல்லாமே சேர்ந்து ஒரு கோர்வையா வரும்போது அது வந்து ஆக்டிவிட்டிஸ் வந்து நல்லா இருக்கும். இப்போ இதே இது வந்து இன்னொரு பிக்சர்ல காமிக்கிறாங்க. இவர் வந்து ஒரு டெய்லர் பாருங்க, அவருங்க எப்படி ஃபோக்கஸ் பண்ணி தைக்கிறாரு பாருங்க. இவருடைய எண்ணங்கள் எந்த இடத்துல எப்படி டர்ன் எடுக்கணும், கை கால் எல்லாமே சேர்ந்து கோர்வையா வந்து லயமா ஆக்ட் பண்ணுது. அது ஆக்ட் பண்றதுக்கு பேஸ்டா வருகிறது அவருடைய மனம், மனத்திலுடைய வர்ற எண்ணங்களுடைய லயம். அந்த மனத்துல வர்ற எண்ணங்களுடைய லயம் இதை அப்படி முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கோர்வையா இருக்கிறதுனால அவரை வந்து அந்த ஆக்டிவிட்டிஸ் வந்து அழகா பண்ண தூண்டுது. இது வந்து மனோலயம். ரெண்டு பிக்சர் பார்த்தோம், இப்போ இன்னொரு பிக்சரும் பார்ப்போம். இப்போ இது ஒரு கிரிக்கெட் ஃபீல்டு, இதை பற்றி ஒரு சின்னதாக ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி கொடுத்துட்றேன். இது ஒரு பிளேயர், அவர் வந்து கோச்சிங் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காரு. நார்மலாக எவ்ரி டைம் கிரவுண்டுக்கு போக முடியாது, ஒரு பவுலரும் நல்ல பவுலரை கூட்டி போக முடியாது. அந்த மாதிரி இருக்கும்போது இங்க வலது பக்கத்துல மேல ஒரு ப்ளூ ஷர்ட்டோட ஒருத்தர் இருக்கார், பக்கத்துல ஒரு மெஷின் மாதிரி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி மெஷின் வந்து பவுலிங் மெஷின், இது அவைலபிள். நம்ம காசை போட்டு நம்மளே நம்ம எக்யூப்மெண்ட் வாங்கலாம், அதை செட் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்பீடு, இந்த மாதிரி டைப்பு, ஸ்பின் டைப்பு, ஃபாஸ்ட் பவுலிங்கு, அந்த மாதிரி இதை வந்து அது வீட்டு மாடியிலே ஒரு நெட்டை போட்டு அந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவருடைய பாலை ஃபேஸ் பண்ணுறதுடைய ஃபோக்கஸ் மனோலயம் வந்து இன்க்ரீஸ் ஆகும்.
அதாவது அவர் செய்யக்கூடிய வேலை வந்து அந்த லயத்தோட பண்ணுவார். அந்த லயத்தோட பண்ணலன்னா அவர் பண்ணக்கூடிய ஆட்டம் வந்து இலக்க நேரம் அல்லாட்டே அவருக்கு அடிபட நேரம். இது நல்லா நமக்கு தெரிஞ்சதுதான், தெரியாமல்ல. இதுல வந்து ஒரு சின்னதா அனதர் இன்ஃபர்மேஷன் சொல்ல விரும்புறேன். அது ஸ்ட்ரைட்டா மனலயம் மனநாசம் இருந்தாத்தையும் கூட இந்த மனதை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்காக இங்க வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. இத பாருங்க, இந்த எக்யூப்மெண்ட் வந்து இவர் தான் வாங்கினது, இவருடையதுதான். இவர் நினைக்கிற மாதிரி இந்த பாலு இது போடுறது இல்லை. இந்த கிரிக்கெட்டருடைய ஐட்டம் தான், அவர் தான் காசு கொடுத்து வாங்கி வச்சிருக்காரு. இவர் நினைக்கிற மாதிரி போடாது, அது வேற ஏதோ ஒரு லாஜிக்ல தான் பால் போடும். அந்த மாதிரி வரும் பொழுது இவரால அடிக்காம முடியாம போகலாம், இல்ல உடம்புக்கு அடிபடுற மாதிரியும் போகலாம். அப்போ அவர் அங்க அதை குறை சொல்வாரா, நீ வந்து பால் போட்டது தப்புன்னு சொல்லுவாரா, இல்ல இந்த மாதிரி வந்தா எப்படி நம்ம ஃபேஸ் பண்றது அப்படிங்கிற சிச்சுவேஷனுக்கு கொண்டு வருவாரா அப்படின்னு பார்த்தோம்னா, இது அவர் இந்த மாதிரி ட்ரைனிங் எடுக்கிறத இந்த மாதிரி வர்ற சிச்சுவேஷன் ஃபீல்டில் வரும்பொழுது எப்படி ஃபேஸ் பண்றதுங்கிறத பார்க்கறது தான். சரி, இது கிரிக்கெட். நம்மளுடைய நிஜ வாழ்க்கைக்கும் இந்த படத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, நம்மளுடைய நிஜ வாழ்க்கையும் இப்படித்தான் நமக்கு ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறோம். இங்கிருந்து உள்ளேருந்து வர்ற எண்ணங்கள் இந்த மாதிரி, இந்த மெஷின் அது நம்மது தான், நம்ம தான் சண்டை போட்டு வாங்கி இறங்கி வந்து நம்ம சொந்தமான மனசுலேருந்து தான் அது வருது. ஆனால் வந்ததை நமக்கே அது பிடிக்கிறதுல நம்ம குறை சொல்கிறோம். எனக்கு பாருங்க ஒரே கவலையா இருக்கு, அப்படி இருக்கு இப்படி இருக்கு, ரொம்ப வருத்தமா இருக்கு, பிடிக்கவே இல்லை, எனக்கு நிம்மதியா வேணும். அந்த மெஷினே இவருது தான், மெஷினே நம்ம தான் கஷ்டப்பட்டு சாமிகிட்ட சண்டை போட்டு கடவுள்கிட்ட சண்டை போட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம். இங்க வந்துட்டு அது சரியில்லை இது சரியில்லைன்னா மனதுல லயம் இருக்குமா? இதுதான் அந்த மனலயமும் அந்த ரியாலிட்டி லைஃபுக்கும் எங்க மிஸ் ஆகிறோங்கிறதுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த பிக்சர்ஸ்களை போட்டிருக்காங்க. ஸோ நமக்கு உள்ள இருக்கிற எண்ணங்கள் என்ன பண்ணணுங்கிறது இப்போ உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். ஐயா கிளாஸ் எல்லாம் நிறைய அட்டன் பண்ணோம். இப்போ வந்து இந்த ஆங்கிள் இருந்து காமிக்கிறதுக்காக, இந்த பிக்சர் போட்டு காமிக்கிறதுக்கு இன்னும் உறுதியாகும் அப்படிங்கிறத காமிக்கிறோம். ஸோ இப்போ இந்த ரெண்டு மூணு பிக்சர்ல இருந்து பார்க்கும் பொழுது நமக்கு என்ன ஐடியா கிடைக்குதுன்னா, எண்ணங்கள் தான் நம்ம செயல்கள் செய்கிறோம். அந்த எண்ணங்கள் லயமா இருந்தால் குவிந்து வரும் பொழுது நம்ம செய்யக்கூடிய ஆக்டிவிட்டிக்கு நல்லா இருக்கும். அந்த ஆக்டிவிட்டிஸ் பண்ணும் பொழுது ஒரு பிரேக் போடக்கூடிய எண்ணங்கள் கூட வரலாம். என்ன அது வந்தா நம்மளுடைய வேலையை வந்து அது அஃபெக்ட் பண்ணக்கூடாது. இந்த தான் மனலயம்ங்கிற இப்ப இந்த டைட்டில் நம்ம புரிஞ்சிட்டு இருக்கோம். இது நம்ம நிஜ வாழ்க்கைக்கு நம்ம கொண்டாடணும். இப்போ இதே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கொண்டாடுங்களேன், ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த கிரிக்கெட் தான் ரொம்ப பிடிக்குது. ஸ்டூடெண்ட்டோடைய ப்ராப்ளத்தை கொண்டாடுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு படிக்கிறதுக்கு கான்சன்ட்ரேஷன் இல்லை அப்படின்னு வருத்தமா இருக்கு. அந்த கான்சன்ட்ரேஷனுக்கு எப்படி இருக்கும்னா, இங்க இருக்கிற டெசிஷன் அவருக்கு மேக்கிங் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஆர்வம் எப்படியாவது ஃபேஸ் பண்றது வந்துடும். பிரச்சனை வந்து அவனுடைய முடிவுல இருக்கு, அவனுடைய எனக்கு இது வேணும், எனக்கு நான் இது பண்ணித்தான் ஆகணுங்கிற டெசிஷன்ல இருக்கு. அந்த டெசிஷன் அவருக்கு எடுக்கலைன்னா நம்ம அதை எடுக்க வைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணலாம். ஆனா
அவன் தான் அதை புரிஞ்சுக்கணும். அப்படி பண்ணும் பொழுது அவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த கான்சன்ட்ரேஷன் வர ஆரம்பிச்சிடும். இது வந்து நமக்கு ரியல் லைஃப் எல்லாருக்குமே இது அப்ளிகபிள். ஸோ மனோ லயம்ங்கிறது நம்ம டெய்லி ஆக்டிவிட்டிஸ்ல நமக்கு வேண்டியது, நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம், நமக்கு பிரேக்கும் வருது, அந்த பிரேக் எங்க இருந்து வருது, நமக்கு உள்ள இருந்து தான் வருது. அதுக்கு நம்ம கவனம் செலுத்தும் பொழுது நம்ம சக்சஸை நம்ம இழந்துடுறோம். ஸோ மனலயம்ங்கிறது ஒருலாம் நம்மளுடைய எண்ணங்கள் கோர்வையாக வந்து மன பாடியோட சேர்ந்து ஒரே ஸ்ட்ரைட்டாக வரும் பொழுது அது மனலயம்ங்கிற ஆக்டிவிட்டி நல்லா வரும். ஸோ இது மனலயம் அப்படிங்கிறது. ஸோ நான் நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் அங்கேருந்து வெளியே வருவோம். இப்போ வந்து இப்போ என்ன பார்க்குறோம்னா, ஒரு இது ஒரு சினிமா தியேட்டர், சினிமா தியேட்டர் மேலே ஸ்க்ரீனில் ஓடிட்டு ஸ்க்ரீனில் பிக்சர் ஓடிட்டுருக்கு. அதாவது ஒரு ஒரு டுவேட் சாங் வருது, ஒரு ஃபைட்டு வருது, ஒரு ஃபயர் வருது, எல்லாமே நடக்குது. எது மேலே நடக்குது அப்படின்னா அங்கே ஒரு ஸ்க்ரீன் இருக்கு. அந்த ஸ்க்ரீன் மேலே தான் எல்லா பிக்சர்ஸும் வருது, எல்லா சேஞ்சஸும் நம்ம பார்க்க முடியுது. நம்ம ஸ்க்ரீனை பார்க்கறது இல்லை, நம்ம பார்க்கறது இதுக்கு மேலே வர்ற பிக்சர்ஸை தான் பார்க்குறோம். அந்த அங்கே நடக்கிற ஈவெண்ட்ஸ்னால அந்த ஸ்க்ரீனுக்கு எந்த விதமான டேமேஜும் ஆறுது. ஒரு சண்டை வந்தால் திரை கிளியறது இல்லை, ஒரு ஃபயர் வந்தால் அந்த திரை எரிஞ்சு போகிறது இல்லை. அது பாட்டுக்கு அது ஸ்டேபிளாக இருக்கும், ஆனால் அது இல்லாட்டி வேலை நடக்காது. இது இது கொஞ்சம் ட்ரிக்கியான பொசிஷன். அது அது இல்லாமன்னா ஒரு வேலையும் நடக்காது என்ன, ஆனால் அது மேலே எல்லாம் நடக்கும். அதைத்தான் நம்ம பார்க்குறோம். ஓகே, இது நம்ம ரியல் லைஃப்பில் ரொம்ப ரொம்ப பழக்கப்படுத்திய நமக்கு சிச்சுவேஷன். ஸோ இதுக்கு நமக்கு ஏன் நம்ம இதை பிக்சரை போட்டிருக்கோம் அப்படின்னா, கொஞ்சம் நம்ம வந்து இந்த நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வருவோம். இப்போ முதல்ல சொன்னோம் இல்லையா, நமக்கு விழிப்பு நிலை, கனவு நிலை, ஆழ்ந்த தூக்க நிலை, எண்ணங்கள் இருக்கிறதுனால தான் ஓடிட்டு இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இது வந்து பேசிக்கலாக அந்த விழிப்பு நிலைங்கிற ஒரு இடத்துல வந்து நமக்கு எண்ணங்கள் நடக்கிற ஆக்டிவிட்டிஸ்னால தான் நமக்கு வர்ற உணர்ச்சிகள், ஒரு ஃபோர்ஸு, ஒரு டெசிஷனு எல்லாமே நடக்கிறது இங்கே தான். எதனால் நடக்குது அப்படின்னா அதனுடைய எண்ணங்கள் தான் நடக்குது. அப்படின்னா இன்னொரு வகையில் அது சொல்லலாம்னா, இங்கே ஒரு திரை இருக்கு, அதாவது இந்த திரை இந்த மாதிரி வெள்ளையா இருக்கு, எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு மேலே தான் அதனுடைய எண்ணங்கள் வந்து விழுந்துக்கிட்டு, அதனுடைய எண்ணங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் ஃபுல்லாகும் போது ஆக்டிவிட்டிஸ் வெளியே நடந்துக்கிட்டே இருக்கு. அது நடக்கும் பொழுது சந்தோஷம் வரலாம், வருத்தம் வரலாம், கவலை வரலாம், எல்லாமே வரலாம். அப்போ ஒரு ஒரு பகுதியை வந்து ஏதோ எண்ணங்கள் வருது போகுது, இன்னொரு பகுதி வந்து தாங்கி பிடிக்குது. எது நம்ம சினிமா ஸ்கிரீன் மாதிரி. இப்போ இந்த ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, எது நல்லது, எது வந்து ரொம்ப உயர்ந்தது அப்படின்னு அந்த காலத்துல இருந்து வேதம் அதுல இருந்து சொல்லப்பட்டதுன்னா, இந்த ஒயிட் கலர் இல்லையா, அந்த நிலை தான், அதுதான் மன நாசம். அந்த ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜை பத்தி நம்ம இதுல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அந்த பேஸ்ல வந்து அந்த ஆக்டிவிட்டிஸ் நடக்குது. சரி, இந்த நிலையை நம்ம இதுல இருந்து உணர முடியுமா அப்படிங்கிற இமீடியட்டா நமக்கு ஒரு குச்சின் இருக்கு. இந்த மனநிலைய நாசத்தை நம்ம வந்து உணர முடியுமா? இது நம்ம ஒரு பேஸ் நோச்சுக்கோம், அந்த பேஸ் மேல எண்ணங்கள் விழுந்துகிட்டு இருக்கு, போயிட்டு இருக்கு, நம்ம பார்க்கிறோம். அங்க விழுகிற எண்ணங்கள் அதனுடைய பேஸை பார்க்க முடியாது. ஸோ நம்ம உணர முடியாது, ஆனால் அது இல்லாமல் வேலை நடக்காது.
சோ இப்ப வந்து அந்த விழுப்பு நிலையில நடக்கிற எண்ணங்களினால அந்த பேஸ் ஸ்டேஜ பார்க்க முடியுமான்னா பேஸ் ஸ்டேஜ உணர முடியாது. ஆனா அது இல்லாம எதுவுமே நடக்காது. இப்ப ப்ரீவியஸ் ஸ்கிரீன்ல சினி ஸ்கிரீன்ல காமிச்சோம் பாருங்க, அது எல்லாத்துக்கும் வேண்டியிருக்கு. அதான் இங்க வந்து மன நாசம்னு சொல்லிடுவாங்க. மன நாசம்னா மனம் நாசம் ஆகிட்டான்னா நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும்னா எண்ணங்கள் ஓடணும். எண்ணங்கள் ஓடினா நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒரு வேலை பண்ணணும்னா நமக்கு வந்து எண்ணங்கள் ஓடித்தாகணும். எண்ணங்கள் ஓடணும்னா அந்த மனம்ங்கிற ஒரு மிஷின் நமக்கு வேணே வேணும். ஸோ அதை நாசமும் பண்ணியாச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்களால ஒரு காரியமும் பண்ண முடியாது. அப்போ என்ன எதுக்காக அவங்க சொன்னாங்கன்னா, அந்த அதாவது லயம் இருக்குங்களே, முதல்ல லயம் பேசணும் பாருங்க. அந்த லயம் வந்து அந்த லயத்தை தான் நாசம் அப்படின்றாங்க. அது இந்த இடத்துல வந்து எண்ணங்கள் வருது போகுது, எண்ணங்கள் வருது போகுது, நிக்கிறது இல்லை. அப்படி நிக்காம இருக்கும்போது இந்த ஸ்டேட்டும் நம்ம பீஸ்ஃபுல்லான ஸ்டேட்டா ஆயிடும். இதுதான் உயர்ந்த நிலை அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுல இப்ப என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இங்க வந்து எல்லா ஆக்டிவிட்டிஸும் எல்லா உணர்வுகளும் எல்லா உணர்ச்சிகளும் இங்க வருது போகுது, எதுவுமே தேங்கி நிற்க கூடாது. அப்படி வந்ததெல்லாம் போயிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, இந்த நிலையும் இந்த நிலையும் ஈக்குவலா தான் இருக்கும். சப்போஸ் இது வந்து ஸ்டாக்னன்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, இதுல வந்து சேர்ந்து போயிடுச்சு ஒரு கவலை கும்பலா போய் சேர்ந்துருச்சுன்னா இங்க வந்து கவலை ஒரு கெட்ட கூட்ட மாதிரி ஆயிருக்கு. ஸோ இந்த இருக்கிற அனுபவம் நம்ம, இது ஒரு பெஸ்ட் ஸ்கிரீன் ஸ்டேஜ்னு சொன்னோம் இல்லையா, எதுவுமே பாதிக்காத ஸ்டேஜ் அப்படின்னு, அந்த நிலைக்கு அது வந்துடும். அது ஒரு துக்கமோ ஒரு ஹாப்பினஸோ ரெண்டையுமே நம்ம ஈக்குவலாக தான் எடுக்கக்கூடிய ஸ்டேஜுக்கு நம்ம வந்துடுவோம். மனநிலைய நாசம் அப்படிங்கிறத பார்க்கும்போது. ஸோ இதை ஏன் வந்து கொடுத்துருக்காங்கன்னா, அண்டர்ஸ்டாண்டிங்க, இதை புரிஞ்சிக்கும் பொழுது இந்த மாதிரி தான் நமக்கு எண்ணங்கள் வரும். அந்த எண்ணங்களுடைய லைஃப் டைம் இவ்வளவுதான், இது வந்த உடனே போயிடும், அதுக்கு இடம் கிடையாது, நீ வந்து வெளியே தான் உனக்கு வேலை அப்படிங்கிறது நம்ம மனப்பூர்வமா புரிஞ்சுக்கிட்டு செய்யும் பொழுது நம்ம ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அதாவது இன்பமும் துன்பமும் ரெண்டுமே ஈக்குவலா எடுத்துக்கிற மாதிரி ஸ்டேஜுக்கும் வந்துடும். அதுவே ஒரு சிறந்த நிலை அப்படின்ட்டு ஆயிடுச்சு. ஆச்சுங்களா, இதுதான் மனோலய நாசம். சரி, இன்னொரு சிங்கிள் ஸ்லைடை போட்டு நான் வந்து இதை டிஸ்கஸ் க்ளோஸ் பண்ணிப்பேன். இப்போ அந்த முன்னாடி போட்ட பிக்சரை வந்து இங்கே போடுறான். இதில் வந்து லெஃப்டில் இருக்கிறவர் வந்து டெய்லர் தைக்கிறார். அவருக்கு தைக்கும் பொழுது ஒரு தவறு பண்ணிட்டார். என்ன தவறு பண்ண உடனே இயற்கையெல்லாம் என்ன வரும், ஒரு வருத்தமோ ஒரு இமீடியட்டா ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் இருக்கத்தான் செய்யும். அவர் இமீடியட்டா உணர்ந்து அதை எப்படி கரெக்ட் பண்ணலாம்னு போனான்னு வச்சு அந்த மனக்கவலையை விட்டுட்டு வெளியே வந்து அவருடைய ஆக்டிவிட்டிஸ் அதை கரெக்ட் பண்றது யாரு, அந்த தையலை பிரிச்சு எடுத்துட்டு இன்னொரு தடவை இன்னொரு மாதிரி தைக்க ஆரம்பிச்சார்னா அவர் நல்லபடியா வாழ்றாரு. இதே மாதிரி ரைட்ல வருவோம். ரைட்ல வரும் பொழுது இவருக்கு பால் வருது. பால் வந்த உடனே இவருக்கு சரியா அடிக்க முடியலாம், கொஞ்சம் போயிருந்தா அவுட்டே ஆயிருப்பாரு. அவருக்கு மனசுக்கு இம்பாக்ட் ஆகும், என்னடா அவுட் ஆயிரும், நல்ல சான்ஸ் கிடைக்கல விளையாடுறதுக்கு அப்படின்னு அந்த நினப்பிலே இருந்தார்தான் நெக்ஸ்ட் பாலுக்கு அவருக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ வாழ்க்கையில அவர் என்ன பண்ணணும்னா, அதை விட்டு அடுத்த பாலுக்காக தான் எய்ம் பண்ணிட்டு இருக்கணும், அதை எப்படி அடிக்கிறது. ஸோ வாழ்க்கையில நமக்கு வந்து இந்த நிலைகள்
நமக்கு செய்ய வேண்டிய வேலைகள் இருக்கு. செய்யும் பொழுது ஒரு ஒரு எதிர்மறை சிந்தனைகளும் வரவதற்கு சூழ்நிலை காரணமாக உண்டு. அப்படி வரும்பொழுது அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கிறது தான் இந்த மனநிலை நாசம். அதாவது எண்ணங்கள் தேங்காமல் வருவது அப்படியே போக அலோவ் பண்ணிட்டு அடுத்து என்ன செய்யறோம் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ண வைக்கும் பொழுது என்ன நம்ம நல்ல நிலையில் வாழ்வோம். ஸோ இதுதான் நம்ம சுருக்கமாக சொல்லி முடிச்சிருக்கேன். இப்போ இந்த பிரசன்டேஷனை நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். இதுல இதுக்கு சம்பந்தமாட்டா வேற ஏதாவது கேள்விகள் டிஸ்கஷன்ஸ் வேணும்னா நம்ம வச்சுக்கலாம். மேடம் வந்திருக்காங்க, மிஸ்ஸஸ் கிருஷ்ணன். பையன் தெரிய தெரியல, இருந்தாலும் அன்மியூட் பண்ணிருக்கேன், வாங்க. வணக்கம் சார், பையன் பேர் தான் கிருஷ்ணன். இப்போ சொல்றபடி பார்த்தா அந்த டிஸ்ட்ராக்ஷன் அவர் தவறு பண்ற இடம் தான் அந்த மனோலயம் மிஸ் ஆகி மனம் நாசம் ஆறுது, அந்த மனோ நாசம் ஏற்படுறது. அதுக்குள்ள அவர் லைச்சுராம வரணும்னு சொல்றீங்களா? இல்ல இப்ப அந்த தெக்கரவர் வந்து தவறு பண்ணும் போதுதான் மனோ நாசம் அப்படிங்கிற இது வந்து நடக்கிறதா? அந்த டிஸ்ட்ராக்ஷன்னாலதான் அதை தப்பு பண்றாங்க, அந்த இடத்துலதான் மனோ நாசம் நடக்கிறதுன்னு சொல்றீங்களா? அது வரைக்கும் அவர் தப்பே பண்ணாம தெச்சுட்டுதானா அவர் மனோ லயத்தோடயே பண்ணிட்டு இருக்காருன்னு அர்த்தமா? இல்ல, அந்த மனோ லயம்ங்கிறது அந்த வேலை நடக்குது இல்லைங்களா, அந்த வேலை எப்படி நடக்குது? எல்லாம் எண்ணங்கள் வந்து ஒரு 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 பிளேட்டு மேல வச்சுக்கோ வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி இருக்கு, எண்ணம் வருது, அது வேலை செய்யுது, தூண்டுது, எல்லாம் வந்து வேலை செய்ய தூண்டுது, கை காலை கண்ட்ரோலுக்கு கொண்டாடுது, எல்லாம் பண்ணுது இல்லையா? அந்த மனோலயம் நாசம், அதான் பேஸ். அதுக்கு மேலதான் எல்லா ஆக்டிவிட்டி நடக்குது. ஒரு சினிமா தியேட்டர் ஸ்கிரீன் மேல ஒரு படம் விழுந்தா எப்படி நம்ம ஃபைட்டிங் சீன் பாக்குறோமோ அதுதான் மனோலய நாசம்ங்கிற ஸ்டேஜ். அது இல்லாம எதுவுமே இல்லை. ரெண்டுத்தையுமே சொல்லிட்டீங்களே, மனோலய நாசம்னு சொல்ற ரெண்டு ஒரே வார்த்தை தானா? மனோலயம், மனோலய, மனோலய, அதாவது வார்த்தைகள் புரிஞ்சிக்க வேண்டியது இங்க என்னன்னா, நம்ம வந்து மனோநாசம் அப்படின்னு சொல்றோம். ஒருத்தருக்கு மனம் இல்லாமல் போயிட்டானா, நாசமா போயிட்டான்னு வச்சுக்கோங்க. ஓகே, நமக்கு உடம்பு கடவுள் கொடுக்கறதுக்கு ரெண்டு பகுதி, ஒண்ணு வந்து உடம்பு, இன்னொன்னு வந்து மனம். மனமே நாசமா போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதாவது இல்ல மனம், நம்மளால உயிர் வாழ முடியுமா? உயிர் வாழ முடியாது. நமக்கு மனம் இருந்தா தான் வேலைகள் ஆக்டிவிட்டிஸ் செய்ய முடியும். அப்போ வந்து அந்த அந்த கலோக்கியலா அந்த வேர்டு யூஸ் பண்ணும் பொழுது அது கொஞ்சம் யூஸ் பண்ணிருக்காங்க, அதுக்கு இன்னொரு ரீசன் இருக்கு. அதுக்கு என்னன்னா, அந்த மனத்தின் செயல்பாடு முறையை வந்து நாளா பிரிக்கிறாங்க. லாஸ்ட் டைம் கூட அந்த ஸ்லைடு போட்டு காமிச்சிருக்கேன். அதாவது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படின்னு சொல்லிட்டு நாளா பிரிப்பாங்க. டோட்டலாவே பேரு மனம். இத கொஞ்சம் கவனிங்க, டோட்டலாவே மனம். அது செயல்பாடை பிரிக்கும் பொழுது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம்னு நாளா பிரிப்பாங்க. இது புரியுங்களா? புரியுது சார், அது ஞாபகம் இருக்கு நீங்க சொன்னது. இந்த மனம்ங்கிறது அதாவது மேல இருக்கிற மனத்துக்கு கீழ ஒரு மனத்துல வந்து ஐடியாஸ் நிறைய கொடுக்குது, கட கடகு, அதனுடைய நாசத்தை தான் அவங்க குறிப்பிடுறாங்க. என்ன, சோ அது வந்து அந்த மெத்தட்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல உங்களுக்கு வராது. இப்போ வந்து இந்த மனம் லய நாசம் தான் உங்களுக்கு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கும். இந்த லயம் அப்படிங்கறத வேர்டு அவங்க வந்து கலோக்கியலா யூஸ் பண்ணல, ஐயாவன் தான் அது வந்து கரெக்ட் பண்றாங்க. நமக்கு வந்து மனோலயம், மனோலய நாசம் அப்படின்னு ஐயா நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப புரிஞ்சிச்சுங்களா உங்களுக்கு? இல்ல டவுட் இருக்குங்களா? டவுட் இருந்தா கேளுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இல்ல இல்ல, அந்த மனோலய நாசம்னு சொல்லும் போது மனோலயத்தோட நம்ம எல்லா வேலைகளையும் பண்றோம் அப்படிங்கறதும், அந்த மனோலய நாசம்னு ஏற்படும் போதுதான் நம்ம வந்து தவறுகள் பண்றோமான்னு கேக்குறேன் நான். அதாவது மனோலய நாசம் வந்து
என்னங்க இப்ப நம்ம பால மிஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அவர் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணும் போது அவர் வந்து மனோலயத்தோட இருக்கிற மாதிரியும், அந்த பால மிஸ் பண்ணும் போது அந்த மனோலயம் வந்து நாசம் ஆறுதும் அந்த மாதிரியே சொல்றீங்களா? இல்ல மனோ அவர் பால் மிஸ் பண்ண உடனே என்ன ஆகுது மனசுக்கு, ஒரு வருத்தம் வருது இல்லையா? ஆமா, அந்த வருத்தம் வந்து வச்சுக்கிட்டு விளையாடணுமா இல்ல அந்த வருத்தத்துக்கு விட்டுட்டு அடுத்த பால போக்கஸ் பண்ணணுமா? ஆமா, அந்த வருத்தத்தை கொண்டாடனா அவர் அகத்துல இருக்காருன்னு அர்த்தம், அதை விட்டுட்டு அவர் வெளியில என்ன பண்ண நினைச்சானா அவர் புறத்துல வேலை படான்னு அர்த்தம். சோ நம்ம ஐயாவோட லாஜிக் படி அகத்துல நமக்கு எந்த வேலையும் கிடையாது அப்படின்னு தானே சொல்லி சொல்லி கொடுத்துருக்கீங்க இல்லையா? இல்ல அகத்துல இருக்கட்டும், அது இன்னொரு ஆங்கிள் இருந்து அப்ரோச். வருத்தப்பட்டு பிரயோஜனம் ஒண்ணும் இல்லை, ஏன்னா தட் இஸ் ஓவர். சோ அவர் நெக்ஸ்ட் இது என்ன பண்ணணும் தான் பார்த்தானோ. அப்படி பாக்கணும் இல்லையா? சோ அப்படியே இருந்தாருன்னு வச்சுக்கீங்களேன், வருத்தத்தோடய இருக்கலாம். அப்போ அங்க வந்து அதுவும் மன லயம் தான், மனம் வந்து ஒரு கவலைங்கிற லயத்தோட இருக்கான். ஓகே, அந்த லயத்தை பிரேக் பண்றான்னு வச்சுக்கீங்க, அதுவும் நாசம். அப்போ மனம் அந்த லயம் நாசம் ஆயிட்டு அவன் வெளியே வர்றான். ஓகே, சோ ஓகே இல்ல, அவர் முதல்ல அந்த பால விட்டாமே வருத்தப்படும் போதும் மனோலய நாசம் தான் நடக்கிறது, அவர் வருத்தத்துல கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுல இருந்து வெளியில வரும் போதும் மனோலய நாசம் தான் நடக்கிறது இல்லையா? இல்ல எல்லாம் வந்து பேஸ் வந்து மனோலய நாசம், வருத்தம் படும் போது மனம் லயம் ஆகுது, லயம் ஒரு வருத்தம் வந்து மனம் லயம் கிடைக்குது. என்ன அந்த லயத்துல இருந்து வெளியே வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, அது வெளியே வரும் பொழுது மனோலய நாசம். அப்போ அது வந்து வருத்தத்துக்கு மட்டும் இல்ல, இல்ல எந்த ஆக்டிவிட்டில இருந்து வெளில வரும்போது நீங்க சந்தோஷப்படுங்க, நீங்க சந்தோஷப்படுங்க, சந்தோஷத்திலே இருங்க, எது வந்தாலும் தெரியாது, குண்டு விழுந்தாலும் தெரியாது. அந்த சந்தோஷம் வரும்போது நாசம், மனோலய நாசம். அது பரவச ஸ்டேஜ்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதோ தியானமோ ஏதோ ஒரு மூச்சு பயிற்சியோ பண்ணிட்டு எப்ப பார்த்தாலும் 24 hours பரவச நிலை இருந்தீங்கன்னா நடக்கிற நல்லது கெட்டது உங்களுக்கு தெரியாது. ஆமா, அப்போ வந்து என்ன ஆகும்னா மனசு வந்து அந்த மன ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் இருக்கு இல்லைங்களா, மனம் லயமானது, அது வந்து சந்தோஷங்கிற டேங்கா மாறிது. அது வந்து அப்போ அந்த ஸ்டேஜுக்கு வெளியே வந்தா தான் அடுத்த ஆக்டிவிட்டி அவன் போறதுக்கு கரெக்டா இருக்கும். ஓகே, சோ மன லயத்தோடயே இருக்க முடியாது, வெளில வந்துதான் ஆகணும். மனோலயம் மாறிண்டே இருக்கணும், அடுத்தடுத்து போயிட்டே இருக்கணும் இல்லையா? ஆமா, மாறி மாறி போயிட்டே இருக்கும். அதாவது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாங்கன்னா அது இந்த மனோலய நாசம்ங்கிறது வந்து மனோலயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை. இப்ப உங்களுக்கு உங்களுடைய இப்ப வந்து உடம்பு இருக்கு மனசு இருக்கு, ஆனா நெக்ஸ்ட் ஜே ஒரு ஆன்மான்னு சொல்லிட்டு இந்த ரெண்டுக்கும் முக்கியத்துவம் கூட கொடுக்காம என்ன இன்னொன்னு இருக்கிறப்பா அப்படின்னு சொல்லி கூட்டி போறதுக்கு ஆன்மான்னு எழுதிட்டு வந்தாங்க இல்லையா? அது மாதிரி இங்க பார்க்கும் பொழுது மனோலயம் நமக்கு தெரிஞ்சதுதான், நல்லா உணரக்கூடியதுதான், ஆனா அது வந்து வந்து வர வேண்டியது போக வேண்டியது. அப்படின்னா எது பெருசு அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? எது பெருசுன்னா இல்ல, அதாவது வர்றது இருந்தானா நல்லது, வர்றது போறதுதான் பெட்டர்னு சொல்றீங்க. அப்போ எது நல்லதுங்கிறது ஒரு கேள்வி வருது இல்லையா? அப்போ இந்த மனலய நாசம் தான் அப்படின்னு, அது என்னன்னா அதுதான் அந்த பேஸ் மேலதான் அந்த எல்லா நிலைகளும் நம்ம வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்கோம், சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு உயர்த்தன்மைன்னு வச்சுக்கலாமே. சோ அந்த மனோலய நாசம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போதுதான் நம்ம இவ்வளவு நேரமா அந்த லயத்துக்குள்ள இருந்தோங்கிறதே நமக்கு புரியும் இல்லையா? நம்ம ரியலைஸ் பண்ணுவோம். அந்த இல்ல அது ரியலைஸ் பண்ண முடியாது, அது ரியலைஸ் பண்றதே அது மேல இருக்கிற எண்ணங்கள் தானே. ஓகே, ஓனர் மேல அது டெனன்ட் வந்து ஜட்ஜ் பண்ணிக்க முடியாது. ஓகே ஓகே ஓகே, வந்து வெளியிற எண்ணங்கள் வந்து டெனன்ட் மாதிரி எங்க வச்சு. ஓகே ஓகே, இவருக்கு கீழே இருக்கிற ஓனர் அவர் க்வெஸ்சன் பண்ண முடியாது. ஆ சரி, வெரி நைஸ், தேங்க்யூ. ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ.
நெக்ஸ்ட் நாராயணசாமி வாங்கயா. நாராயணசாமி அன்மியூட் பண்ணிருக்கேன் வாங்கயா. ஆ தேங்க் யூ சார். இது மனோலய மனோலய நாசம்ங்கிறது நம்மளுடைய முயற்சி தானே சார், மனிதனுடைய முயற்சி தானே? இதுல நம்ம முயற்சி இல்ல. அந்த நல்ல கேள்வி கேட்டீங்க. அந்த முயற்சிங்கிறது எதனால வருது? எண்ணங்கள்னால வருது இல்லீங்களா? ஆமா, எண்ணங்களால வருது. அந்த எண்ணங்கள் வந்து எங்க நம்ம கேம் ஆடுதுன்னா அந்த விழிப்புரிமையில, அந்த டெய்லர் தைக்கிறாரு, கிரிக்கெட் பால் அடிக்கிறாரு, அதெல்லாம் நம்ம எண்ணங்கள் வந்து நம்ம முயற்சியினால் வருவது. சரி, அதுக்கு ஒரு பேஸ் பண்ணணும் இல்லையா? சாரி சார், சரியா கேட்கல. அந்த பேஸ் தான் அந்த இல்ல, அந்த எண்ணங்கள் வந்து போறதுக்கு ஒரு இடம் வேணும்ல? ஆமா சார், அதுக்கு ஒரு பேஸ் தான் அந்த மனநல மன. சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல நீங்க நீங்களே சொல்லுங்க சார். அதான் அந்த நாசம் லய நாசம் அப்படின்றோம் இல்லையா? ஆமா, அந்த லய நாசம் எங்க நடக்குது, எந்த ஸ்டேஜ்ல நடக்குது? இப்ப உதாரணத்துக்கு நம்ம உடம்புல வச்சுக்குவோம், பிளட் ஃப்ளோன்னு வச்சுக்குவோம். பிளட் ஃப்ளோவுக்கு ஒரு பைப் இருக்கு, வெயின்ஸ் அப்படின்னு எல்லாம் எங்க போகுது, நெர்வ்ஸ் ஒரு பைப் இருக்கு. ஆமா, அதெல்லாம் தாங்கி பிடிக்கிறதுக்கு ஒரு சதைகள் மண்டலம் இருக்கு. சரி, சோ ஒவ்வொரு ஆக்டிவிட்டி பண்றதுக்கும் அதுக்கெல்லாம் ஒரு ஒரு பேஸ் இருக்கு இல்லைங்களா? ஆமா, அந்த ஒரு பேஸ் தான் மனலய நாசம் அப்படின்றது. அது இருந்தா தான் ஃபர்தரா வந்து உங்களுக்கு வேடிக்கை ஆறு என்ன ஆக்டிவிட்டிஸ் நடக்கும். இப்ப அந்த அந்த விழிப்பு நிலை கூட தவறா? இப்ப நமக்கு ஒரு எண்ணம் வருது இல்ல சார். இப்ப ஒரு சிறுவன் அவன் வந்து விளையாட்டுல ஈடுபாடா இருக்கான், அப்ப வந்து அவனுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்க அம்மா வந்து படிக்க கூப்பிடுறாங்க. அப்ப வந்து அந்த சூழ்நிலையை விட்டுட்டு அவங்க படிக்க வரும் பொழுது அந்த எண்ணம் பூரா அந்த விளையாட்டுல தானே சார் மையம் கொண்டிருக்கும். அப்ப அது அப்ப வந்து அவனை வந்து படிப்புல அதை அதை விட்டுட்டு இங்க வந்து இந்த படிப்புல கவனம் செலுத்துறது தானே சார் அந்த மனோலய நாசம்? இல்ல, அது வந்து நீங்க வந்து ஒரு லயத்துல இருந்து இன்னொரு லயத்துக்கு கூட்டிடுறீங்க, சாம்பார்ல இருந்து ரசத்துக்கு கூட்டிடுறீங்க, அவ்வளவுதான். ரெண்டுமே மனோலயம் தான். பேஸ் வந்து மனோலய நாசம். அது மனநிலை நாசம்ங்கிற ஒரு ஸ்டேஜ் இருக்கும் பொழுதுதான் அது ஒரு நான்காவது நிலை. ஒன்னு ரெண்டு மூணு போடுறோம்ல, அது ஒரு நான்காவது நிலைன்னு வச்சுக்கோங்களேன். அது பேஸ் வச்சுக்கிட்டுதான் அது ஆக்டிவிட்டிஸ் அதர் மேல நடக்குது. ஓகே, நான் புரிஞ்சுக்க முயற்சி பண்றேன் சார், ஆனா உண்மையில எனக்கு புரியல. என்ன புரியலன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நிறைய பேருக்கு அதே டவுட்டும் இருக்கலாம். ஓகே இல்ல சார், இப்போ நம்மளுடைய அந்த நம்ம வந்து மன உணர்வு நிலைன்னு போட்டோம் இல்ல? ஓகே, உணர்வு நிலைன்னு போட்டோம். உணர்வு நிலையில என்ன ஆக்டிவிட்டி நடக்க போகுது? நிறைய எண்ணங்கள் வரப்போகுது. ஆமா, நிறைய உணர்ச்சிகள் வரப்போகுது. கரெக்ட் ஆச்சுங்களா? அதெல்லாம் மனோலயம் அப்படின்றோம். சரி சரி, அப்ப அந்த லயம் அங்கே இருந்தானா என்ன ஆகும்? நமக்கு அது டிஸ்டர்பன்ஸா இருக்கும், அந்த எண்ணங்கள் வந்து அங்கேயே சுழற்சி ஆயிட்டு இருக்கும். அதுக்கு நிறைய பிரச்சனைகள் ஆகும். உண்மைதான், ஆகுமா இல்லீங்களா? ஆமா சார், ஆகும். சோ அந்த லயங்கள் வந்த உணர்ச்சிகள் போய்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரி, என்ன அப்போ என்ன இருக்கும் அங்க? அது ஒரு இயல்பு தன்மை தான் இருக்கும் அந்த இடத்துல. ஓகே, அதுக்கு பேர் மனநாசம், மனலய நாசம்னு வச்சுக்கீங்களேன். அது ஒரு தன்மை இருக்குல்ல? ஆமா, அதுக்கு வந்து மனோலய நாசம். அது வந்து மேல மனநயத்தை விட அது சுப்பீரியர் ஸ்டேஜ். ஓகே ஓகே, சோ ஆனா அது நீங்க உணர முடியுமான்னா முடியாது. ஏன்னா அந்த எண்ணங்கள்ல உணர முடியும்,
எண்ணங்கள் வந்து வாடகை வீட்டுக்காக மாதிரி வாடகைக்கு வந்தவங்க மாதிரி அவங்க ஓனரை பத்தி ஒன்றும் க்வெஸ்சன் பண்ண முடியாது. அப்ப அந்த லயங்கள்ன்றது போது எண்ணங்கள் வர்றது வண்ணங்கள் போய் போகணும். நமக்கு பிரச்சனை என்ன வருதுன்னா அது போகாம இருக்கும் பொழுது நமக்கு வாழ்க்கையில் பிரச்சனை வருது. இந்த கருத்து நம்ம வாழ்க்கைக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது என்ன இந்த புரிதல் வரும் பொழுது இந்த எண்ணங்கள் வரணும் அதுக்கு லைஃப் அவ்வளவுதான் போக விட்டுறணும். நீங்க பூச்சி இழுத்துட்டு இருந்தீங்கன்னா அது வந்து பிரவாகம் இல்ல ஒரு நீரோட்டம் இல்ல ஒரு குட்டையா தான் இருக்குங்கிற ஒரு கருத்து நம்ம புரிக்கும் பொழுது உங்களுக்கு பண்ணக்கூடிய வேலையில உங்களுக்கு ஒரு ஒரு சுமத்தனஸ் இருக்கும். ஓகே சார், இப்போ நம்ம ஒரு வீட்டுல வந்து ஒரு துக்க நிகழ்ச்சி நடக்குது, அப்ப வந்து அந்த அப்போ அந்த துக்கத்துல இருந்து விடுபடுறதுக்காக மற்றவங்க எல்லாம் ஆறுதல் சொல்றாங்க. சரிப்பா, மனிதன் பிறந்திருந்தா இறக்கதான் வேணும், இது வந்து ரொம்ப சகஜம், இதை நம்ம ஏத்துக்கதான் வேணும் அப்படின்னு சொல்றதே ஒரு விதமான சாந்தப்படுத்தக்கூடிய முயற்சி தானே. அந்த மனோலய நாசத்து அந்த லயத்திலிருந்து துக்கம்ன்ற லயத்திலிருந்து விடுவிக்கிற நிகழ்ச்சி தானே அந்த இது அந்த ஆறுதல். அது ஒரு எஃபர்ட், அது ஒரு லயம் தான். அந்த லயத்துல இருந்து விடுவிக்கிறது இவர் லயத்துல இருக்காரு, இவர் வந்து ஒரு துக்கம்ங்கிற ஒரு லயத்துல இருக்காரு. ஆமா, இவங்க வந்து ஒரு லாஜிக் கொடுத்து அதை வெளியே கூட்டி வர பாக்குறாங்க. கண்டிப்பா. ஆமா, அந்த கொடுக்கற லாஜிக் இருக்குல்ல, ஓகே, அது ஒரு லயம், அது ஒரு லயம்ங்கிறது அது ஒரு எண்ணம் தானே, அது இல்ல அது ஒரு எண்ணம் தானே. ஓஹோ, சரி சரி, ஓகே, அது ஒரு எண்ணம் தானே. நீங்க என்னதான் கொண்டாங்க, என்னதான் இருந்தா அது லயம் தான். ஓஹோ, புரியுது. ஓகே ஓகே, சரி. அந்த அந்த துக்கத்துல போன பிறகு உங்களுக்கு ஒரு காலியான இடம் இருக்கும் பாருங்க. அந்த விடு அந்த ரெண்டு ரெண்டு எண்ணத்துக்கு நடுவுல உள்ள இடமா? அது ரெண்டு எண்ணத்துக்கு நடுவுல உள்ள இடம்னு சொல்லிக்கலாம். அங்க ஒரு எம்டினஸ் இருக்குமா? ஆனா இந்த ரெண்டு இல்ல, அதான் இது நம்ம விஜுவலைஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்க எண்ணத்துக்கு வந்து அதுக்கு அந்த ஓனரை கண்டுபிடிக்கிறதுக்காக எஃபோர்ட் பண்றீங்க. ஓகே, இதுல வந்து என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னா நமக்கு வரக்கூடிய உணர்வுகள் எண்ணங்களும் லைஃப் டைம் வந்து அவ்வளவா இல்லை, அதுக்கு வந்து அங்க குட்டையா இருக்கக்கூடாது, வந்தது போய்கிட்டே தான் இருக்கணுங்கிறத புரியணும். இதுக்காகத்தான் அந்த மனநிலைய நாசத்தை வந்து லட்சணம் வைக்கிறாங்க. இப்ப ஐயாவுடைய கருத்துக்கள் என்னங்க, என்ன அகத்துல வந்து ஒன்னும் வேலை இல்லை, புறத்துலதான் வேலை, வந்ததுலாம் போகணும் அப்படின்னு. இதே ஒரு கருத்தை வந்து வேரியஸ் ஆங்கிள் தான் நம்ம வந்து ஐயாவுடைய கருத்துக்களை உலகத்திற்கு கொண்டாடுறோம். நான் யாருன்னு பாருங்க, அதான் இருக்கும். இந்த மனநிலைய மனநாசம் பாருங்க, அதான் இருக்கும். என்ன என்ன ஃபீல் பண்ண கடைசியில என்ன நீங்க வரணும்னா அங்க வந்து குட்டை இல்ல, அது நீரோட்டம்ங்கிறது வந்து நீங்க அப்படியே உங்களுடைய நாராயணசாமி கருத்தா ஆகி லிவிங் ஸ்டைலா மாறும். சார், இப்ப வந்து அந்த அந்த நீரோட்டமா இருக்கணும்னா நான் வந்து விலகி நின்னு அந்த நீரோட்டத்தை பாக்கணுமா, இல்ல அந்த நீரோட்டமாவே மாறி போயிடணுமா? இல்ல நான் வந்து அது வந்து நீங்க ஒரு வேலையா பாக்கலீங்க. இங்க வந்து நம்ம என்ன சொல்றாங்கன்னா அது ஒரு புரிதலா பொறுக்கணும் அப்படின்னு. அதாவது ஒரு கவலைகள் வருது, அந்த கவலைக்குடைய டைமே வந்து ஃபிராக்ஷன் ஆஃப் எ செகண்ட் தான். நீங்க அந்த கவலைக்கு அடுத்த ஸ்டேஜ்ல வந்து என்ன செய்யணுங்கிற ஸ்டேஜுக்கு லிவிங் ஸ்டைல வரணும். அந்த ஸ்டைல நம்ம வாழாம போயிட்டோம். கவலையோ ஒரு ஏதோ உணர்ச்சி வரும்போது அதனோட சண்டை போட்டு இழுத்துக்கிட்டு உட்கார்ந்துருக்க லிவிங் ஸ்டைல வளர்ந்துட்டோம். அது தேவையில்லை அப்படின்றோம். அது தேவையில்லைங்கிறதுக்கு என்னங்கிறது விளக்கம் கொடுக்கணும் இல்லையா? அது எப்படி நீங்க வீட்டுல கெட்டது நடந்து போச்சு, அம்மா செத்து போயிட்டாங்க, நான் எப்படி நாலு நாள் வருத்தப்படாம இருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? ஆமா. சோ அது வந்து இந்த கான்செப்ட் புரியும் பொழுதுதான் அடுத்து என்ன செய்யணுங்கிறது அது அது வருத்தமான செய்தி தான், இல்லைன்னு சொல்லல. ஏன்னா அது வருத்தம் தான், ஆனா வருத்தத்திலேயே இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, மன லயத்துல இருக்க வேண்டிய சூழ்நிலை. நீங்க அடுத்த ஸ்டேஜ்ல என்ன பண்ணணுங்கிற ஆக்டிவிட்டிஸ்க்கு முன்னாடி போகணும்.
அதுதான் திருப்பி திருப்பி சொல்றான். இல்ல அது வந்து நமக்கு நாமே சொல்லிக்கிறது தானே சார். இப்ப நம்ம ஒரு துக்கம் மத்தவங்க சொல்லலாம், அது நீங்களே டிசைட் பண்ணலாம். பிராக்டிக்கல் லைஃபுக்கு அந்த ஒரு அந்த மாதிரி சம்பவம் வந்து ரொம்ப லெஸ் டெய்லி டே டு டே லைஃப்ல. நைட்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இத வந்து நிறைய மாதிரி இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் நடக்கும். எப்படி சார்? இப்போ காலையில இருந்து கிளம்பி இருக்கீங்க, ஆபீஸ் போயிருக்க, ஒரு பிடிக்காத ஒரு இன்சிடென்ட் நடக்குது. ஓகே, ஆபீஸ்ல பிடிக்காத இன்சிடென்ட் நடக்குது. ஓகே, அதனுடைய ஹெவினஸ், அதனுடைய பர்டன் வந்து சம்டைம் வீட்டுக்கு வர வரைக்கும் இருக்கும். சம்டைம் வீட்டுக்கு வந்து வீட்டுல இருக்கவங்க மேல எல்லாம் காமிக்கிறோம். கண்டிப்பா. என்ன அப்ப இந்த கருத்து புரியும் பொழுது அவரால் கொஞ்சம் சீக்கிரம் வெளியே வர முடியுமா இல்லையா? கண்டிப்பா வெளியில வர முடியும். இதைத்தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அதான் ஒரு டைட்டில் கொடுத்து சொல்லணுமே. ஓகே ஓகே ஓகே. எக்ஸ் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியாதுல்ல சார். அந்த தேர்தல் வந்து நமக்குள்ளேயே நம்மளே சொல்லிக்கிறது தானே சார்? இல்ல இங்க வந்து இதுல தேர்தல் கிடையாது. இங்க புரியுது தேடுதல் இல்ல சார், தேர்தல். நம்மளுக்கு ஆறுதல் சொல்லிக்கிறது நமக்கு நாமே சொல்லிக்கக்கூடிய ஆறுதல் தானே சார். அதுல இருந்து சீக்கிரமா வெளியில கொண்டு வரும். இல்ல அங்க வந்து நமக்கு நாம சொல்லிக்கிறது இல்ல, நமக்கு புரிஞ்சுக்கிறது. நம்மளுடைய இன்டலெக்ட் வந்து நடந்துருச்சு, அடுத்த ஸ்டெப் நம்ம இதை பண்ணணும் அப்படின்னு பண்ணணும். இல்ல அந்த அந்த இடத்துல ஒரு கான்வர்சேஷன் நமக்குள்ள ஓடதானே சார் செய்யும். எந்த மாதிரி? இப்ப எப்பா சரிப்பா விடுப்பா, அவன் தான் ஏதோ திட்டா, நம்மளும் கொஞ்சம் பொறுப்பா போயிருக்கணும் டிராபிக்ல அப்படின்னு நம்ம அந்த இடத்துல ஒரு கான்வர்சேஷன் பண்ணாதானே சார் அந்த ஒரு ஆறுதல் நமக்குள்ளேயே நடந்து அந்த அந்த நாசம் நடக்கும். இல்லைன்னா நம்ம அந்த இல்லாம கூட நிறைய நடக்கலாம், பாசிபிலிட்டி உண்டு. அதுக்கு ஒரு சின்ன சின்னதா ஒரு ஸ்டோரி சொல்றான். புத்தர் வந்து ஒரு கேம்ப் ஒரு இடத்துல போட்டிருக்காரு, நிறைய சிஸ்டர்ஸ் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. ஒருத்தர் வராரு பக்கத்து ஊருக்கார வேணுமோ, அவர் வந்து அவர் கனாபுனான புத்தாரு திட்டுறாரு. திட்டு திட்டிட்டு நீ இருக்கிறவரெல்லாம் கெடுத்துடுற, சின்ன பசங்களும் எல்லாம் வேலை செய்யக்கூடியவங்க அவங்க லைஃப் எல்லாம் கெடுத்துட்டீங்க, ஊர்க்காரங்க லைஃப் எல்லாம் கெடுத்துறீங்க, அப்படி எப்படின்னு திட்டிட்டு போவான். போன உடனே அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட் ஒருத்தன் கேட்கிறான், என்னையா அவருக்கு வந்து இவ்வளவு தூரம் திட்டாங்க, நீங்க ஒன்றும் ரியாக்டே பண்ணல, எங்களை தாங்களே சொல்லியிருந்தா அவனுக்கு போட்டு தள்ளியிருப்போம் அப்படின்ட்டு. என்ன சரி அப்படியா, ஒரு காரியம் பண்ணு, இந்த பவுல் எடுத்துக்கா, பக்கத்து ஊர்ல ஒரு சாமியார் இருக்காரு, இதை நான் கொடுத்துட்டு வர சொன்னேன் அப்படின்னு போய் கூடுதுண்ணே. அவரு போறாரு, அவரு வந்து இந்த மாதிரி புத்தர் கொடுக்க சொன்னாரு அப்படின்னு. அப்படியா, சரி நல்லது, நான் வாங்கிக்கல, நீ எடுத்துட்டு போடுற அப்படின்னு. ஸோ திரும்பி வந்துடுறாரு, இந்த அந்த பவுலோட போனாரு, பவுலோட வந்துட்டாரு. ஓகே, என்ன சரி, இவர் புத்தர் கேட்கறது என்னப்பா ஆச்சு அப்படின்னு. அவர் வாங்கிக்கல அப்படின்றாரு. சரி, வாங்கியிருந்தா யாருதுப்பா அப்படின்னு கேக்குறாரு. வாங்கியிருந்தா அவருது ஆச்சு இல்லையா, இப்ப புத்தர் வந்து நான் வாங்கல இது அது இல்லை அப்படின்றாரு. ஓகே, ஸோ இந்த மாதிரி லாஜிக் நம்ம புரிய புத்தி புரியும் பொழுது வச்சுக்கோங்க. ஓகே, ஆபீஸ்ல ஒருத்தன் பேசிட்டான்னு வச்சுக்கோங்க. சரி, அறிவர்க்கலான்னு கேட்டான். என்ன இந்த புத்தர் பவுல் மாதிரி நினைச்சீங்க, நான் வாங்கிக்கல அது. வாங்கிக்கல, ஓகே. சரி, அப்ப அப்ப அது யாரு பவுல்? அது அவங்களோட பவுல் தான். அதுக்கு அப்புறம் நமக்கு ஒன்னும் ஆக்டிவிட்டி நடக்காது இல்ல? கண்டிப்பா கண்டிப்பா, அது நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து, நம்ம அறிவு அறிவுடைய மெச்சூரிட்டியை பொறுத்து. ஓகே ஓகே, ஓ புரியுது புரியுது. அந்த காளி போட்டுன்னு ஒரு கதை சொல்லுவாங்க, ஜென் கதை. தியானம் பண்ணும்போது நான் அந்த தண்ணியோட நடுவுல போய் ஒருத்தர் தியானம் பண்ணிட்டு இருப்பாரு. அப்புறம் ஒரு முக்கால் மணி நேரம் கழிச்சு ஒரு போட்டு வந்து மோதும், யாரா அது என் போட்ல வந்து மோதினதுன்னு பார்க்கும்போது ஒரு காளி போட்டா இருக்கும், அங்க கோவப்படவே ஆள் இருக்காது. அந்த மாதிரி எடுத்துக்கலாமா இத? காளி போட்டா, ஆமா ஆமா. ஓகே, அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஏன்னா அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லையா? ஏன்னா அது உங்களுக்கு நடந்தது போயிடுச்சு, உங்களுக்கு ஆபீஸ்ல ஒருத்தர் திட்டான் அடையா அப்படின்னு. ஓகே,
அவர் அது மடை உங்களுக்கு கேட்டுருச்சு, கேட்டிருக்கோம்னா உங்களுக்கு ஒரு கோபம் வந்துருச்சு. கோபனுடைய லைஃப் வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் எ செகண்ட், அது வந்து உங்களுக்கு தெரியறதுக்குள்ள அந்த கோபம் வந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போச்சு. ஓகே, இப்போ அடுத்து வந்த கோபத்தோடைய நிழலை வச்சு தான் நீங்க அதுக்கு பவர் கொடுத்துட்டு அவனோட சண்டைக்கு போறீங்க. ஒரிஜினல் காப்பி ஜெராக்ஸ் காப்பியோட தான் சண்டை போடுறீங்க. ஓகே, இது கான்செப்ட் புரியுதுங்களா? இது புரியுதுங்க சார். சோ என்ன சொல்றோம்னா, அறிவு வந்து நீ ஜெராக்ஸோட சண்டை போடாத, ஒரிஜினலோட சண்டை போடு அப்படின்னு ஐயா சொல்லிட்டார். ஓ ஓகே, ஃபைன் சார், புரியுதுங்களா? ஆனா இதுக்கெல்லாம் பேஸ் வந்து அது வேணும். அது அந்த இது அலோ பண்றதுக்கு, அதாவது அல்டிமேட்டா என்னன்னா உணர்ச்சிகள் எல்லாம் வரும், அதுக்கெல்லாம் நிப்பாட்ட வைக்கக்கூடாது. போகணும், போயிட்டே இருந்தான்னா உள்ள அந்த ஸ்கிரீன் இருக்கு பாருங்க, எதனாலும் தடுக்க முடியாத தீயால் கெடாத அது இதுன்னு சொல்றோம் இல்லையா. நீ உங்களுடைய மனமும் அது மாதிரி ஆயிடும். சுருக்கமா ஒரு மிருகம் மாதிரி வாழ்ந்துடணும் சார். மிருகம் இல்ல, அதெல்லாம் அங்க அறிவை யூஸ் பண்றோம். இல்ல, மிருகத்துக்கு வந்து அறிவு அவ்வளவா கிடையாது, அறிவு இல்லாமல் தாமாது. சோ அறிவும் சொல்ல முடியாது, நம்ம அந்த மிருகம்னு சொல்ல முடியாது. ஓகே, இங்க வந்து நமக்கு இருக்கிற அறிவு வந்து 0 இருந்து 100 கொண்டாடுறதுக்கு ட்ரை பண்றாரு ஐயா. அறிவை வந்து 0 to 100 சார் வச்சுக்கீங்களேன், உதாரணத்துக்கு சொல்றேன். ஓகே ஓகே, லிட்டரலி எடுத்துக்காதீங்க. அதாவது நம்ம இந்த புரிதல் வரும் பொழுது நம்ம வர்ற டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் மாறும், நம்ம வந்து பண்ற ஆக்டிவிட்டிஸும் மாறும், நம்ம லைஃப் ஸ்டைல் எல்லாம் மாறும். ஓகே ஓகே, அதான் நடக்குது, வேற ஒண்ணும் இல்ல. நல்லதுங்க சார், ரொம்ப நன்றி. இந்த கான்செப்ட், இந்த அகத்துல வந்து வேலை இல்லை அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நிறைய டோர் வந்து ஐயா ட்ரைத்து ஓபன் பண்றதுக்கு வழியா பாக்குறேன். எப்படியாவது உள்ள அனுப்பிடணும் அப்படின்னு. நம்ம ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் இல்லையா? ஆமா சார், ஆமா ஆமா. சோ அவங்க வந்து ஒரு நாளைக்கு லயனாசம் சொல்லுவாங்க, ஒரு நாளைக்கு நான் யார் சொல்லுவாங்க, இன்னொரு நாளைக்கு அகம்புறம் சொல்லுவாங்க, ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. ஏதாவது இடத்துல இருந்து நீங்க உள்ள போயிருந்தீங்க. அதாவது என்ன ஹெட்டிங்ஸ் இருந்தாலும் நம்ம வந்து அகத்துல செய்யறதுக்கு ஒண்ணும் இல்ல. இதுதான் அல்டிமேட். இது வெற்றும் சொன்னே வச்சுக்கீங்களேன், அது ஒரு ஸ்டேட்மெண்டா நீங்க வாங்கி உள்ள வச்சுக்கிறீங்க. அகத்துல ஒண்ணும் வர்றதுக்கு இல்ல, ஒண்ணும் இல்ல. பிராக்டிக்கல் லைஃப்ல அகத்துல ஒன்று சண்டை போட்டு இருக்கீங்க. எப்படி சார், திரும்ப சொல்லுங்க. இப்போ அகத்துல செய்யறதுக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஓகே, அது ஒத்துக்கிட்டீங்க. ஐயாவுடைய கருத்து நான் 100% அக்செப்ட் அப்படின்றீங்க. ஓகே, அப்புறம் வந்து வீட்டுக்கு வந்து தந்துச்சீங்க அன்னைக்கு நைட்டுக்கு. எத்தனை தடவை நான் வந்து உணர்ச்சிகளோட சண்டை போட்டீங்க, லிஸ்ட் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது ரொம்ப பெருசா இருக்கும். படிப்படியா அது ஒரு நார்மலுக்கு வராதா சார், நன்மையை நோக்கி நடக்க? ஏன்னா இது வந்து நம்ம இந்த சத்தங்கு ஐயாவுடைய கருத்துக்கள் கேட்கும்போது உங்களுக்கே அந்த மாற்றங்கள் புரிஞ்சு போகணும். இது விழுதுதானே அப்படின்னு வந்துடும். ஆமா சார், ஆமா அது வரும். ஆனா அதுக்கு கேட்டா தானே வரும். இல்ல, அந்த இலகு தன்மை இப்ப இருக்கு, அதனாலதான் நான் கேக்குறேன். நம்ம நம்ம வந்து என்னோட நான் வந்து சரியான டைரக்ஷன்ல தான் போயிட்டு இருக்கேன். ஏன்னா முதல்ல இருந்த போராட்டத்தை விட இப்ப அந்த ஒரு இலகு தன்மை இப்ப நான் உணர்றேன். அறிவு அண்டர்ஸ்டாயர் ஆயிருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. ஓகே ஓகே, ஏதாவது அடிஷனல் ஆயிருக்குன்னா உங்க அறிவு வந்து இது வரைக்கும் வந்தது சரியில்லை, இதுதான் சரியான பாதைங்கிறது உங்க அறிவு புரிஞ்சு. ஓகே ஓகே, இன்னும் அது அது உங்க ஆட்டோமேட்டிக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து அந்த ஃப்ளோவே டிஃபரெண்ட் ஆகும், அது அந்த உணர்ச்சிகள் வர்றது அப்படியே போயிடும். ஓகே சார், ஓகே, தேங்க்யூ சார். சத்சங்கங்கள், கேள்வி பதில்கள் உங்களுக்கு எல்லாம் ரொம்ப ரியல் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இல்ல, ரொம்ப உதவி தான் சார், நான் ரொம்ப உதவி தான் எனக்கு. ஓகே ஓகே சார், ரொம்ப நன்றி. ஓகே, நன்றிங்க. நாராயணசாமி மீட் பண்றேன். பரிதா அவங்க வந்திருக்காங்க, மேடம் வாங்க. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம். எனக்கு ஒரு அனுபவம், இந்த லயம்ங்கிறது எனக்கு ரொம்ப நாளா எனக்கு 1 வருஷமாவே புரியல எனக்கு.
அப்போ ஆனா வந்து இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் 6 வருஷமா அந்த மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது ஆண்ட்ராய்டு வாங்கினதுல இருந்து இதுல வந்து எனக்கு ஒரு எண்ணம், இந்த மொபைல வச்சுட்டே இருந்தா எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு, டைம் போறதே தெரியறதே இல்லை. அப்ப நம்ம அந்த டைத்துக்கு நம்ம செய்யற வேலைகள்லாம் நம்ம கெட்டு போகுது. ஏன்னா மொபைல் எடுத்து வச்சிட்டோம்னாவே அதுல ஃபுல்லா ஒரு போதம் வந்த மாதிரி லயம் ஆயிருது. இதுதான் இன்னைக்கு உலகத்துல நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு இது எனக்கு வந்து இது நானே புரிஞ்சுக்கிட்டேன். அப்ப இதுதான் லயம், ஒரு எண் அந்த மொபைல்ல யார் கமெண்ட் பண்ணிருக்காங்க, யார் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்த உடனேயே அந்த எண்ணத்தை வந்து உடனே அது ஆக்டிவேஷன் வந்து அதை செயல்படுத்துறதுக்கு ஒரு உந்துதல் சக்தி வேகமா வருது. அந்த இடத்துல நம்ம வந்து வேற வேலை இருக்குது, அது அப்புறம் பாத்துக்கலாம்னாலும் திருப்பி திருப்பி அந்த மொபைல போய் பார்க்கணுங்கிற எண்ணம் வந்துருது. இப்ப நம்ம எங்கேயாவது போகும்போது அப்படிதான் ஜென்ஸ் வந்து பாக்கெட்ல வச்சிருக்கு, உடனே உடனே எடுத்து எடுத்து அந்த மெசேஜ் என்ன வந்திருக்கு என்ன வந்திருக்குன்னு பாத்துட்டே இருப்பாங்க. ஏன்னா அதுக்கு ஒரு அடிட் மாதிரி ஆயிடுறாங்க, அது ஒரு இன்பமான லயமா இருக்கு. இப்ப டக்குன்னு ஒரு நாள் கரண்ட் இல்லை, நம்ம அந்த மொபைலுக்கு போல அது பேட்டரி லோ சுத்தமா இல்லைன்னா அன்னைக்கு பூரா அது என்னமோ இழந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கும் மனசு. அப்ப அந்த ஃபீலிங்ஸும் ஒரு லயம்தான் அப்படிங்கிறது இவங்க இவ்வளவு தூரம் பேசுனதுதான் இது வந்து நானே என்னுடைய அனுபவத்துல நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப அந்த அனுபவம் தான் நம்மளுக்கு அடுத்தடுத்த செயல்கள்ல இந்த புரிதலை தெளிவா நம்மளுக்கு ஈஸி கோயிங்கா கொண்டு போகும். இந்த மொபைலை எடுத்து வச்சுட்டு நம்ம மணிக்கணக்கில் உட்காந்துருந்தோம் அப்படின்னம்னா கரெக்டான டைம்ல நம்ம லஞ்ச் நம்ம சமைக்க முடியாது. அப்ப இதுக்கு நம்ம இந்த எண்ணம் கணத்துக்கு கணம் மாறிக்கிட்டு தான் இருக்குது, அதுக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இல்லை அப்படின்னா அந்த வேகத்துக்கு வந்து கொஞ்சம் பல்லு புடுங்கணும். அதாவது வேக பாம்புடைய விஷத்துக்கு பல்லு புடுங்கிட்டு அது கொஞ்சம் பயம் நம்மளுக்கு போயிருங்க இல்லையா, பாம்பு பல்லு புடுங்கின பாம்பு அப்படிங்கிற மாதிரி அந்த மன வேகத்துக்கு கணத்துல அது மாறுங்கிறத நம்ம முத புரிஞ்சுக்கிறோம். அப்ப அந்த புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா நம்ம அதை வந்து அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு நம்ம எதுவா இருந்தாலும் நம்ம அப்புறம் பாத்துக்கலாங்கிற அந்த எண்ணத்தை நம்ம அந்த எண்ணத்துக்கு அந்த உந்துதலோடையே அதை எடுக்கணுங்கிற உந்துதல் எண்ணத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம் முதல் இந்த வேலையில கவனிப்போம்னா அடுத்தடுத்த வேலையில நம்ம கவனம் செலுத்தும் போது அது சுத்தமா மைண்ட்ல மறைஞ்சே போயிருது. திருப்பி நம்ம ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த மொபைல நம்ம எடுத்து பாக்குறோம். அப்ப டயத்துக்கு டைம் நம்ம வந்து ஏதாவது ஒரு இன்ப நாட்டத்துலதான் அந்த மைண்ட் வந்து நம்மளுக்கு இழுத்துட்டு போகுதுங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிறோம். இப்ப இது லயம் அப்படின்னா இதுல வந்து எல்லாமே இன்பம் துன்பம் இந்த லயத்துல இருக்கு. அப்ப இந்த மொபைல மணிக்கணக்குல சரி எவ்வளவு தூரம் தான் பாக்கலாம், ஒரு ரஜினி ஸ்டைல்ல கூட வந்து ஒரு ரூம்ல ஒரு சிகரெட் குடிக்கிறதுல வந்து அவருக்கு ஒரு இன்பம் இருக்குதுன்னா ஒரு ரூம்ல அவங்க அப்பா அடைச்சு வச்சு இந்த சிகரெட் ஒன்னால எவ்வளவு நாளைக்கு குடிக்க முடியுமோ ஃபுல்லா குடிச்சிட்டு அது வேணாம்னு சலிச்சு போய் நீ எப்ப ரூமை திறந்துட்டு வரையோ அது வரைக்கும் வேற உணவே கிடையாதுன்னு சாத்திட்டதுக்கு அப்புறமா அவரு எத்தனை நாள் உள்ள இருக்கிறாரு அத ஒரே அதவே புடிச்சு வெறுத்து தூக்கி போட்டு வெளியில வந்து அதுக்கப்புறம் சிகரெட்டே தொடல அப்படிங்கிற மாதிரி ஒரு சினிமா கதை நான் பார்த்துருக்கேன். அப்ப இந்த மொபைல் மட்டும் இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு நேரம் வச்சிருந்தாலும் கண்ணு எரிஞ்சு தூக்கத்தை கூட கெடுத்து போடுது. அவ்வளவு தூரம் நம்மள வந்து இன்னைக்கு எல்லாமே குழந்தைங்க முதல் கொண்டு பெரியவங்க வரைக்கும் இன்னைக்கு எல்லாம் எவ்வளவு கண்ணாடி வந்து பவர் கிளாஸ் போட்டுட்டு கூட அந்த செல்போன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இந்த லயத்துல வந்து அவங்களுக்கு ஒரு இன்பம் கிடைச்சிருது. அப்ப ரொம்ப அந்த கண்ணு எரிஞ்சு அதை வந்து நம்ம கீழே வச்சதுக்கு அப்புறம் அதை ரிலாக்ஸுக்கு போறத மனோலய நாசம்னு ஈஸியா சிம்பிளா எடுத்துக்கணுங்கிறதுக்காக இந்த சப்ஜெக்ட் நான் கொண்டு வந்திருக்கேன். இது சரியா இல்ல இன்னும் கொஞ்சம் மாத்தி சொல்லணுமாங்கறது நீங்க சொல்லிட்டு முடிச்சுக்கங்க. நன்றி, வணக்கம். ஓகே, நீங்க சொன்னதெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்ட் சொன்னதெல்லாம் வந்து மனோலயம் தான். ஏதோ ஒரு ஆக்டிவிட்டினால அவருக்கு லயம் ஆயிடுது, அந்த லயத்தினால அவருக்கு திருப்பி திருப்பி பண்றது அதுனா ஒரு சுகம் இருக்கு. ஏன்னா அவனுக்கு அந்த புரிதல் ஏற்பட்டால்தான் அதுல இருந்து அவன் வெளியே வர முடியும். இந்த வேலையினால நமக்கு ஒன்றும் பிரயோஜனமே இல்லை அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தான்னா அந்த ஆக்டிவிட்டிஸ்ல இருந்து அவன் வெளியே வர முடியும். ஏன்னா அவன் வெளியே வந்து வேற ஆக்டிவிட்டிஸ் பண்ண ஆரம்பிச்சாதான் அது வரும் போகும் அப்படிங்கிற ஒரு பேஜ். பேசிக்கலா இது வந்து ஒரு புரிதல் தான். பேசிக்கலா வந்து அந்த லயம்ங்கிறது ஆகும்போது நமக்கு வந்து எண்ணங்கள் வந்து ஒரு குட்டையா போகுது, ஒரு குளத்துக்கு குட்டையா மாதிரி ஆயிடுது. இப்போதைக்கு இருக்கிற சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன்ல சொசைட்டில அது இல்லை. அந்த மாதிரி அதுக்கு மனசுல அந்த எண்ண குட்டைகள் உணர்ச்சி குட்டைகள் ஆகக்கூடாது, அது ரெடியூ போட்டு ஆர் கலக்கிக்கிட்டே இருக்கக்கூடாது
அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைக்கும் பொழுது அதுவா வெளியே போயிடும், அதுக்கு லைஃப் இல்லை. அப்போ என்ன ஆகும்னா ஃப்ரெஷ்ஷா வரும். ஸோ அவனுக்கு வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான எண்ணங்கள் வர கொடுத்தாச்சுன்னா அந்த டைரக்ஷன்ல அவன் போவான். எத்தனையோ எத்தனையோ சில்ட்ரன்ஸ் வந்து பெரிய அச்சீவ்மெண்ட்ஸுக்கு எல்லாம் வந்திருக்கு. இப்போ ஒலிம்பிக்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றது மதுரையில இருந்த ஒரு பொண்ணு, அப்பா அம்மா செத்து போயிடுச்சு, பாட்டியோட தான் வளர்ந்துருக்கான், என்ன சின்ன பொண்ணு. அது வந்து இப்போ ரிலே வந்து 400 ரிலேல ஒலிம்பிக்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணுது. எப்படி இருந்திருப்பாங்க, சின்ன வயசுலயே அப்பா அம்மா இருந்துட்டாங்க, பாட்டியோட வளர்ந்துருக்காங்க, பணத்துக்கு அவ்வளவு வசதி கிடையாது. ஏன்னா அதுவும் இந்த சொசைட்டி எல்லாம் வளர்ந்துருக்கு, இதே மொபைல்ல தான் வளர்ந்துருக்கு. நன்றி பரிதா, நீங்க நல்ல விளக்கி சொன்னீங்க, இந்த கருத்துக்கள் மக்களுக்கு போய் சேரணும். ஓகேங்க சார், நன்றி. ஓகே, கவிதா அவங்க நான் உங்களை அன்மீட் பண்றேன். வாங்க கவிதா பேசுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இப்போ நீங்க பகவத் ஐயா கிட்ட வந்ததுக்கு அப்புறமா இப்போ ஒரு மனோலயத்துக்கும் உங்களுடைய அனுபவத்துல கொஞ்சம் சொல்ல முடியும். இப்போ உங்களால இப்போ ஒரு மனோலயத்துக்கும் இன்னொரு மனோலயத்துக்கும் உள்ள அந்த மனோநாச கேப் வந்து உங்களுடைய டியூரேஷன் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கா, எவ்வளவு ஆயிருக்கு, அது அது உங்களுடைய அனுபவத்தை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா ஐயா? நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, இந்த மனோலயம் ஒரு மெஷர்மெண்ட் ஆஃப் மனோலய மனோலயம் வர்ற எண்ணத்தினால வச்சு ஆர் கேப்ப மெஷர் பண்ண விரும்புறீங்க இல்லையா? எப்படியாவது என்னுடைய அதனுடைய கொண்ட கண்ட்ரோல்ல கொண்டாடணும் அப்படிங்கிறது இன்டைரக்டா இங்க வருது. சண்டை போடுறவன் வந்து ஸ்கிரீன்ல ஸ்கிரீனை ஒன்றும் பண்ண முடியாது. ஹீரோவும் அங்கதான் போடுவான், வில்லனும் அங்க போடலாம், காமெடியனும் அங்கதான் இருப்பான் அந்த ஸ்கிரீன்ல. சோ அதனால வந்து என்ன ஆகும் அப்படின்னா, கேள்வி வந்து இந்த கருத்துக்களை புரிந்து கொள்றதுனால நமக்கு லைஃப்ல என்ன அட்வான்டேஜ், அதான் அங்கிருந்துதான் ஆரம்பிச்சோம் பிகினிங்ல. ஏன்னா ஐயாருடைய கருத்துக்கள் அதாவது மனத்துடைய எந்த நிலையில இருந்தாலும் சரி, வர்ற உணர்ச்சிகள் வர்ற எண்ணங்கள் என்ன போய்கிட்டே தான் அங்க நிற்கும் பொழுது குட்டை ஆகும் பொழுது நமக்கு வந்து லோட் ஆகுது, பிரச்சனையே ஆகுது. அதெல்லாம் போயாச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த மனதனுடைய நிலை இருக்கும், அதுக்கும் இதுக்கும் ஒன்றும் வித்தியாசம் இருக்காது. ஸோ அது வந்து இன்பமும் துன்பமும் ஈக்குவலாக எடுக்கக்கூடிய ஒரு நிலை வரும். ஆனால் அதை மெஷர் பண்ணிக்க முடியாது. நீங்க எண்ணங்களால வச்சுக்கிட்டு தான் வந்து எதையும் மெஷர் பண்ண முடியாது. ஏன்னா எண்ணங்கள் சொல்றேன் வருது, அது வந்து ஒரு டெனன்ட் மாதிரி. நீங்க ஓனரை பத்தி எப்படின்னு க்வெஸ்சன் பண்ணிக்க முடியாது. உங்களுக்கு இந்த விளக்கம் புரிஞ்சிருக்கேன், புரியலன்னா சொல்லுங்க. இன்னொரு வேற மாதிரி ஆங்கிள் இல்லையா? இப்ப வந்து இப்போ அக்டோபர்ல இருந்த கவிதாக்கும் இப்போ இப்ப இருக்கிற கவிதாக்கும் என்னாலயே நிறைய டிஃபரன்சஸ் பார்க்க முடியுது. ஒவ்வொன்றுலயும் அது வந்து கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா இருக்கு. எந்த இடத்துல கருத்து சொல்ல வேண்டியதாலும் அதே தான் இப்போ சொல்றேன். ஆனா அந்த டோன் வாய்ஸ் மாடுலேஷன் எல்லாமே மாறி இருக்கு. அது நானும் ப்ராப்பரா கம்பல் பண்ணி பண்ணல. அந்த சேஞ்சஸ் என்னால நல்லா ஃபீல் பண்ண முடியுது. இப்போ நான் டிவி பார்த்துட்டு இருந்தா கூட நான் இந்த மனோநிலையத்துல தான் இருக்கேன்றது எனக்கு தெரியுது. ஸோ இப்போ முன்னாடி அம்மா சொன்ன மாதிரி இந்த யூடியூப பார்த்துட்டு இருந்தா கூட இப்போ எனக்கு வந்து அடுத்தது என்ன வேலை, அதுக்கு அடுத்தது என்ன வேலைன்னு அது வந்து தானா புறத்துல அது செய்ய வேண்டியதெல்லாம் நடக்குது இப்போ. ஆனா இப்போ நான் வந்து நடுவுல அந்த மனோநாசம் டைம் வந்து அந்த கேப் வந்து
அது வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. இப்ப உங்க அனுபவத்துல அது எனக்கு கொஞ்சம் சொன்னீங்கன்னா எனக்கு அது ஊக்குவிக்கிற மாதிரி இல்ல. மனோல நாசம் தான் நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, பேசிக்கலா மனோல என்ன எப்படி ஆகுதுன்னா, ஒரு எண்ணம் வருது, ஒரு உணர்ச்சி வருது, அடுத்து ஒரு எண்ணம் வருது, அடுத்து ஒரு உணர்ச்சி வருது. ஆமா, இந்த எண்ணம் வர்றது உணர்ச்சி வர்றது வெரி 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 கண்டினியூஸ். ஏன்னா எண்ணத்தோடைய லைஃப் வந்து 1/60 சேர்ந்து வருது இல்லையா. இப்ப அந்த எமோஷன் வந்து, இப்ப காலையில ஒரு கோபமா இருந்ததுன்னா அந்த கோபத்தை நான் முழுசா அனுபவிச்சேன். நான் எப்படி இன்பமா இருந்ததுன்னா எப்படி இதே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. சோ இது எவ்வளவு நேரம் இருக்குதோ அது இருக்கட்டும் நல்லா பண்ண. அப்ப என்னுடைய வே ஆஃப் திங்கிங், அதை அப்ரோச் பண்ண விதம் எல்லாமே மாறி இருந்தது. ஆனா அதே கோபம் அதே ரெஸ்ட்லெஸ்னஸ் இருந்தா கூட அதை ஃபுல் கம்ப்ளீட்டா அக்செப்ட் பண்ணிக்கும் போது அந்த பகவத்தையாக்கு தான் கோடான கொடி நன்றி. அது ஒரு புது விதமான உலகம் மாதிரி இருந்தது, நல்லா இருந்தது. இப்போ அது பேரு தான் மனோநாசமா. இப்போ நான் ஃபுல்ஸா அந்த துன்பத்துல இருந்தாலும் அதை முழுசா நான் அக்செப்ட் பண்ணிக்கல. அப்போ இருந்தா கூட அது வந்து எனக்கு ஒரு அந்த எமோஷன்ஸ் தான் டிஸ்டர்பன்ஸா இருக்குள்ளே, உள்ள அந்த ஆத்மா வந்து ரொம்ப அமைதியா கூலா தான் இருந்தது. உள்ள இருந்து யாரோ அந்த டிஸ்டர்பன்ஸ் பாக்குற மாதிரி இருந்தது எனக்கு. சோ நீங்க வந்து ஆத்மான்னு யூஸ் பண்றீங்க வேர்ட், ஓகே. சோ நம்ம ஆத்மான்னு வச்சுக்குவோமே, உயிர் மெய் பொருள் என்னன்னாலும் வச்சுக்கோங்க. அது பேரு தான் மனோநாசம். நான் எடுத்துக்கலாமா? வாழ்க்கை நல்ல முறையா வாழலாம். ஏன்னா இதுதான் நமக்கு வந்து ஞானம் அண்ட் முக்திய பத்தி ஐயா திருப்பி திருப்பி சொல்லி கொடுக்கறது இதுதான். இதுதான் மெத்தடு. வேற ஆன்மா இதை கத்துங்க, ஆன்மா பாருங்க. பகவத்தையா பாதையில தான் இருக்கேன். சரி, வார்த்தை வந்து ஆன்மா இருக்கலாம், பட் அதை வந்து வேற வச்சுக்கணும் வச்சுக்கலாம், பேரெடுப்பு அது இதுன்னு. பட் இப்போ இது பேர் தான் மனோநாசம். நான் எடுத்துக்கலாமா ஐயா? இப்ப உள்ள இருந்து வெளியில அந்த நடக்கிற எமோஷன்ஸ்க்குள்ள நான் லைக்காம அத வந்து ஒரு கவனிப்பு தன்மை இருக்குது. சோ அப்படிதான் இப்போ உள்ள இருந்து வர்ற எமோஷன் வந்தாச்சு, வந்தது போக ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த ஒரு நிலை போட்டோம் பாருங்க, அந்த நிலைக்கும் இந்த பேஸ் நிலைக்கும் கேப் கம்மியாயிடுச்சு இல்ல? ஆமா. அல்ல, அங்க வந்து செடிமெண்ட் ஜாஸ்தியா இருக்குன்னு வச்சுக்கங்க. அந்த நிலையில உணர்ச்சிகள் அது இதுன்னு ஜாஸ்தியா இருக்குன்னு வச்சுக்கங்க. அப்போ கீழே இருக்கிற பேஸ் நிலைக்கும் அந்த மேலே இருக்கிற நிலைக்கும் வித்தியாசம் வருது இல்லையா? கண்டிப்பா நிறைய பார்க்க முடியுது அந்த டிஃபரன்ஸ். இப்போ நீங்க அந்த புரிதல் வரும் பொழுது அந்த செடிமெண்ட்ஸை நீங்க வந்து வெளியே அனுப்பிட்டே இருக்கீங்க. ஆமாயா, நீங்க வெளியே அனுப்பலன்னு வச்சுக்கீங்க, அந்த கேப் அந்த நிலைக்கும் கீழே இருக்கிற பேஸ் நிலைக்கும் கேப் கம்மியாயிட்டு இருக்கு. சோ உங்களுக்கு எல்லாமே மாற்றமா தெரியுது. இது எப்படி அச்சீவ் ஆச்சுன்னா, ஒரு மந்திரமும் சொல்லி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, சிம்பிள் பை அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஆமா ஐயா, அந்த ஐயா வந்து இந்த ஐயா இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க வந்து வேரியஸ் ஆங்கிள், எத்தனை டோர் இருக்கோ அத்தனை டோரையும் ஓபன் பண்ணி இந்த டோர்ல போ இந்த டோர்ல போன்னு ஒவ்வொரு சான்ஸ் கொடுக்குறாங்க. வேற ஒன்றும் புரியுதுயா, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குயா. நீங்க சொன்னது அந்த பேஸ்மெண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா புரியுதுயா. சாரி, நான் நிறைய டைம் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. இப்ப இந்த சத்தம் நடக்கிறதே கிளாரிபிகேஷனுக்காக தான். என்ன சத்தம் நடத்துறதே கிளாரிபிகேஷனுக்காக தான் தாராளமா செலவு பண்ணுவோம் டைம். ஏன்னா அது அது நமக்கு நிச்சயமா மாற்றத்தை கொடுக்கும். ஓகே, நன்றி. ரொம்ப நன்றி கவிதா. முத்துமாரி ஐயா வந்திருக்காங்க, நான் வந்து அன்மீட் பண்றேன். வாங்கய்யா. முத்துமாரியா பேசுங்க. வணக்கங்க ஐயா, கேக்குதுங்களா? ஆ கேக்குதுயா கேக்குதுயா, பேசுங்க ஐயா.
ஐயோ மணிக்கு நேரம் ஆயிருச்சு, நான் ரெண்டு தடவை ஹேண்ட் ரைஸ் பண்ணேன், நேரம் வேற ஓடிச்சு. கேக்குறாங்களா? ஐயா எனக்கு இந்த தூக்க நிலை அப்படின்னு போட்டிருந்தீங்கல்ல, அந்த தூக்க நிலை, அந்த தூக்க நிலையில வர்ற கனவு நிலைகள் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குங்க ஐயா. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கனவு நிலை கனவுங்கிறதெல்லாம் அவ்வளவு தூரம் வராது, அதிகமா கனவு வராது. ஆனா இப்ப புரிதலுக்கு அப்புறம்னா எனக்கு இப்ப இந்த கனவுகள் வருது. ஆனா நாங்க இதுக்கு முன்னாடி எடுத்த பயிற்சி முயற்சிகள்ல என்ன மாதிரியான விஷயங்கள்னா, நம்முடைய எதிர்காலத்தை குறிச்சான அந்த ஒரு காட்சி அமைப்புகளை பார்க்கும்போது இந்த கனவு நிலைகள் வந்து குறைஞ்சிரும். ஆனா அது அப்படிதான் நடந்தது. கனவு நம்ம அந்த எதிர்காலத்தை குறிச்சான, நீங்க இதை கூட சொல்லி இந்த சீக்ரெட் மூவில வர்ற மாதிரிதான், எதிர்காலத்தை குறிச்ச அந்த பார்வை பார்க்கும்போது கண்ணை மூடி எதிர்காலத்துல இப்படி எல்லாம் நடக்கணும் அப்படின்னு வந்து அந்த காட்சிகளை நம்ம நாமளா வாழண்டா போய் பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த கனவு குறைஞ்சிருது. இப்ப அந்த இதெல்லாம் விட்டாச்சு, ஆனா இப்ப அந்த கனவு வருது. மற்றபடி ஐயாவோட புரிதலுக்கு அப்புறம் வாழ்க்கை மாற்றங்கள் மற்றபடி எல்லா விஷயங்களுமே வந்து டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்கு, அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனா எனக்கு இந்த ஒரு சந்தேகம் இருந்தது. நீங்க கூட ஒரு ஒரு இதுல சொல்லிருந்தீங்க ஐயா, நமக்கு அந்த விழிப்பு நிலை, கனவு நிலை, டீப் ஸ்லீப், தூக்க நிலை அப்படின்னு மூணு நிலை போட்டிருக்கோம். ஸோ உங்க கேள்வி வந்து மத்தியில இருக்கிற கனவு நிலைங்கிறது, மேல இருக்க நிலையினாலும் ரெண்டாவது நிலையினாலும் சரி, இரண்டுமே ஓடுறது மெஷின் பெட்ரோல் வந்து எண்ணங்கள். மேல இருக்கிற மெஷின்னாலும் சரி, ரெண்டாவது ஸ்டேஜ்ல இருக்கிற கனவு நிலைங்கிற ஸ்டேஜ்னாலும் சரி, ஓடுற பெட்ரோல் வந்து எண்ணங்கனால்தான். என்ன அந்த எண்ணங்கள் வந்து ஐயா வந்து நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காருன்னா, அந்த எண்ணங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு ஒத்துக்கிறீங்களா? ஆமாங்க ஐயா, அது 100% ஒத்துக்கிறீங்களா? ஆனா இப்ப உங்க கேள்வி என்னன்னா, நான் எப்படி கண்ட்ரோல் பண்றது? ஒண்ணு ஐயா நீங்க சொன்னது தப்புன்னு சொல்லணும். இல்ல இங்க நான் வந்து நான் ஒத்துக்கிட்டேனே, ஏன் இந்த மாதிரி கேள்வி கேக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நினப்பு வரணும். வந்தது தப்பு கிடையாது, நீங்க கேட்டது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கலாம், உங்களால நிறைய பேருக்கு அது உதவி இருக்கும். ஐயா கருத்தை ஒத்துக்கிறோம், என்ன எண்ணங்கள் அதுவா வரும், நம்ம கிட்ட கண்ட்ரோல் கிடையாது. ஆனா கனவு வந்துருச்சே, ஏன் இந்த மாதிரி வருது? நேத்திக்கெல்லாம் முந்தைய 10 வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளவு கனவு எல்லாம் வந்தது கிடையாது, ஏன் இப்ப இவ்வளவு வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசுக்கு ஒரு ஃபீல் வருது. அப்படின்னா இந்த ஐயாவுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கும் இந்த கேள்விக்கும் கொஞ்சம் இன்டு மாதிரி தெரியுது, ரிலேஷன் மாதிரி தெரியல. நான் சொல்றது புரியுதுங்களா? புரியுதுங்க ஐயா. அதாவது கனவு கனவுங்கிறது வந்து எண்ணங்கள், அது வரும் போகும் அவ்வளவுதான். உங்களுக்கு தேவை இருந்தா எடுங்க, கனவுல வந்து ஒரு தேவையும் கிடையாது. நல்லதா இருந்தா என்ஜாய் பண்ணுங்க, இல்லாட்டி எந்திரிச்சு தூண்டு துப்பிட்டு போயிட்டு. சரிங்க, அதுவும் வந்து எண்ணங்கள் அப்படிங்கிற கணக்குல விட்டுற வேண்டியதாங்க. எண்ணங்கள்னா ஆமா, ஆமா ஐயாவுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப எழுதி பாத்தீங்கன்னா ஒரு 10 பாயிண்ட் கூட வராது. இந்த மாதிரி ஒரு அகம் ஒரு எண்ணங்கள் நமக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது. எடுத்து பாருங்க, உங்களுடைய பிரச்சனைகளை எடுத்து பாருங்க. நீங்க மேட்ச் பண்ணி பார்க்கும்போது நீங்க வந்து இதை ஒத்துக்கிட்டீங்க, இதை ஒத்துக்க மாட்டேங்கிறீங்கிற சிச்சுவேஷன் நல்லா தெரிஞ்சு போயிடும். ஆமாங்க ஐயா, இது விழிப்பு நிலைக்கு அப்பாற்பட்ட ஒரு இது போகணும்னாலதான் எனக்கு இதுல ஒரு சந்தேகம் வந்து. விழிப்பு நிலை ஒன்னும் பெருசா ஒன்னும் பந்தல்லாம் கட்டாமல் சிம்பிளா தான் ஐயா வந்து இது எண்ணங்கள், எண்ணங்கள் ஆட்டோமேட்டிக்கா வருது, வேற ஒன்னும் இருக்கேன். சார் வணக்கம், ஒரே ஒரு நிமிஷம். நீங்க இப்ப நீங்க சொல்ல வருது என்னன்னா, நம்ம வந்து ஒரு மனோநிலையத்துல அடுத்த மனோநிலையத்துக்கு நம்ம மாறிண்டே இருக்கோம் பை நேச்சர் அண்ட் பை வர்ச்சு. அது நடக்கிறது வந்து மனோநாசம் அப்படிங்கிற ஒரு ஸ்கிரீன்ல
இப்ப நமக்கு இப்ப இவர் ஜீவமணி சார் கிளாஸ் எடுக்கும் போது அந்த ஸ்கிரீனை சொல்லும் போது அதுதான் ஆன்மா, அது வந்து எதாலையும் அஃபெக்ட் ஆகாது, நீங்க அந்த ஃபிலிம்ஸ் போடுறதுனால அந்த ஸ்கிரீன் அஃபெக்ட் ஆகாது, இந்த பாக்கறதுனால அஃபெக்ட் ஆகாதுன்னு சொன்னார். சோ நீங்க சொல்ல வரதும் அதுதானா, மனோலயம் வந்து அடுத்தடுத்த மனோலயம் நமக்கு நடந்துட்டே இருக்கும், we will be automatically entering into one from one layam to another, but it is all happening in the screen called manolaya nasam gra screen la idu nadandirukkunu solla varinga. ipa ipa enna solla varanna avarudaya pechukku inda pechukku enna vyathasam appadina நமக்கு வந்து அங்க ஆன்மா அப்படின்னு சொன்னோம்னா ஆன்மாவை எப்படி அடைகிறது, எப்படி அடைவதுங்கிற ஒரு கேள்வி நமக்கு பின்னாடியே வருது. இயற்கை இல்லையா இது ஆன்மான்னு சொன்னோம்னா ஆன்மாவை எப்படி அடைவது? ஏன்னா நிறைய பேர் ஆன்மாவை அடைவது எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க, யூடியூப்ல போட்டு பாருங்க, லட்சக்கணக்கெல்லாம் கிடைக்கும். ஸோ நமக்கு நம்மளோட மைண்டு வந்து இங்கே ஒரு இடத்துல செட் பண்ணிடுவோம். ஸோ அவர் வந்து நான் யார் கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக அதை யூஸ் பண்ணியிருக்காரு, அது தவறு கிடையாது. இங்கே வந்து என்ன சொல்ல வரோம்னா, இது ஒரு பேஸில் போடும் பொழுது இங்கே இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கில் வரும் பொழுது நமக்கு இந்த மனோலயம் வரணும் போகணும், வரணும் நரணும் போகணும், நாசமாயிட்டே வந்தானா அந்த பேஸுக்கும் அந்த அதனுடைய மனநிலையும் கேப்பு வந்து இருக்காது. உங்களுக்கு இன்பமான நிலை பேஸ் எந்த மாதிரி நிலை இருக்கோ அந்த மாதிரி நிலைக்கு நீங்க ப்ரொவைடட் நம்ம வந்து ஒரு லயத்தோட நம்மள ஸ்டிக் ஆன் பண்ணிக்காம நம்மளும் அந்த ஓடுற லயத்தோடய ஓடிட்டு இருந்தோம்னா நமக்கு அந்த கேப் இருக்காது. அதுதானே சொல்ல வர இல்லையா? அவர் அதே தான் அதே தான். தேங்க்யூ. ஓகே, சோ வேற யாராவது கருத்துக்கள் கேட்க விரும்புறீங்களா? சாரி, மத்தியில் கொஞ்சம் டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஆகி போச்சு. ஸோ இத்துடன் யார் கேள்வி இல்லைன்னா நம்ம நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் வந்து வந்த அனைவருக்கும், ப்ரோக்ராம் வந்த அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிக்கிறேன்.